வணக்கம். இன்னைக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ்ல நியூட்ரிசார்ஜ் மேன் பத்தி பார்க்க போறோங்க. சோ உங்ககிட்ட ஒரு பென் பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்து எழுதுறது ரெடியா இருந்துக்கோங்க. ஏன்னா நாங்க சொல்றது வந்து உங்க நீங்க கஸ்டமர்கிட்ட போய் சொல்லும் போது ஏதாச்சும் ஒரு வகையில வந்து உங்களுக்கு தேவைப்படும், உபயோகமா இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு அளவு நீங்க ஒவ்வொருத்தங்களையும் மீட் பண்ணி எவ்வளவு அளவு பேசுறீங்களோ அவ்வளவு அளவு நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. சோ போன் கால்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. சோ இந்த ப்ராடக்ட் எடுக்கும் போது அலாங் வித் செல்லிங் பாயிண்ட்ஸும் நாங்க கொடுத்துக்கிட்டே வருவோம். சோ எப்படின்னா உங்களுக்கு டிப் கொடுத்தா ஈஸியா மக்களை வந்து கவர்லாம் அப்படிங்கறதையும் நாங்க சொல்லி கொடுத்துருவோம். சோ எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, நீங்க நினைச்சாதான் உங்களால முடியும். அதனால பிளீஸ் கொஞ்சம் கவனிங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நியூட்ரிசார்ஜ் மேன்ங்க. அப்ப நியூட்ரிசார்ஜ் மேன் கேப்சூல்ஸ் நம்மளுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் என்னென்ன இருக்கு, என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லி கொடுத்துருவோம். சரியா, நம்ம ஆண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்காவாசி நேரம் வீட்டுல இருக்கிறத விட வெளியே இருக்கிறதா ரொம்ப கூடுதலா இருக்கு. அப்படித்தானே, நம்ம காலையில 9 மணிக்கு கிளம்பி போனாங்கன்னா நைட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அது ஒவ்வொருத்தவங்க வேலையை பொறுத்து அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நைட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் ஆண்களை வந்து வீட்டுல பாக்குற மாதிரி இருக்கும், முக்காவாசி நேரம் வெளியேதான் இருக்காங்க. அப்ப வீட்டுல இருக்கிற நேரம் வந்து கம்மியாயிருது. அப்படிதானே, அப்ப ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வேலை. ஒருத்தவங்க ஆட்டோ டிரைவரா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா மேஸ்திரியா இருப்பாங்க. சோ ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஏற்றவாறு வேலை பளு வந்து கூடுது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துருக்கக்கூடிய வேலைதான், சரியா? அப்ப கை கால் உழைப்பு பண்ணி வேலை வந்து அவ்வளவோ இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேர்த்து விறுவிறுத்த கொத்தனார்னா அவங்களுக்கு அந்த வெயில நின்று வேலை செஞ்சாதான் உண்டு, சரியா? அப்ப ஒவ்வொரு விதமான மக்களுக்கு வேலைகள் வேற வேற, அதுக்கேத்தாப்புல வேலைகள் வேற மாதிரி அவங்களோட உடல் அமைப்பு வந்து கூடுது. ஒருத்தவங்களுக்கு கூடுதலா இருக்கும், ஒருத்தவங்களுக்கும் கம்மியா இருக்கும், சரியா? இன்னொருத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பில்டரி கான்ட்ராக்டர் என்ன பண்ணணும், அவங்க வெயில தான் நின்று ஆகணும். சோ காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க வெயில நின்று ஃபுல்லா எழுத வேண்டியது பாக்குறது அப்படிதான் இருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபீல்ட் ஒர்க். இப்ப நம்மளுக்கு கொரியர் பாயா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த ஜொமேட்டோ அவங்க ஃபுல்லா என்ன பண்ணணும்னா இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு பார்சல் எடுத்துட்டு போய் கொடுக்குற வேலை. அப்ப ஆண்களுக்கு வேலைகள் கூடுது குறையுது, அதுக்கேத்தாப்புல என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஏத்தாப்புல சத்துக்களும் கூடுது குறையுது. அப்படிதானே, கொஞ்சம் பேத்துக்கு பாத்தீங்கன்னா வெறும் மூளையை மட்டும்தான் உபயோகப்படுத்த வேண்டியதா இருக்கும், சரியா? இப்ப முக்காவாசி ஐடில எப்படி ஏசி ரூம் போட்டு எல்லாத்தையும் அடைச்சு ஜில்லுன்னு வச்சு ஒரு இடத்த கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க. அப்ப உங்களுக்கு வெறும் உங்க மூளை மட்டும் இருந்தா போதும் அவன் வேலைக்கு, நீங்க கை காலை அசைக்கணும்னு தேவையே இல்லை. உங்க அப்படியே அந்த லேப்டாப்ல மூளையை செலுத்தி உங்க மூளைதான் உங்களுக்கு தேவைப்படுது. அப்ப ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு விதமான இது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேலைகள் எதுவா இருந்தாலும் சரிங்க, சரியா, மேஸ்திரியா இருக்கட்டும், கொத்தனா இருக்கட்டும், பேங்க் மேனேஜரா இருக்கட்டும், எந்த வகையான வேலைகளா இருந்தாலும் சரி, ஒரு ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு நாள் ஃபுல்லா வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா, தேவையில்லாத பழக்கத்துக்கு ஆட்படுத்தி கொடுத்துறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுதான் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இது நம்ம அவங்க வந்து குற்றம் சொல்ல முடியாது. நீங்க போய் வெளியே போய் சாப்பிடுறீங்க, நேரத்துக்கு நேரம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களோட வேலைகள் அது மாதிரி, சரியா? அப்ப என்னென்ன தீய பழக்கத்துக்கு ஆண்கள் உள்ளாயிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முத இது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புகைப்பழக்கம், சிகரெட்டு, சரியா? நம்ம ரொம்ப டென்ஷன்னால என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னா புகைப்பழக்கத்துக்கு வந்து ஆண்கள் வந்து பழகிடுறாங்க. சோ ஒரு டென்ஷன் ஆகுது அவங்களுக்கு, இந்த வேலையை இந்த டைம்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுனால ஒரு சிகரெட் ஹேபிட்டை வந்து அவங்களுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. தீய பழக்கம் தெரிஞ்சுமே ஒரு டென்ஷனுக்காக, ஒரு புகையிலை ஆகட்டும், இல்லாட்டி பீடி, அது போக டீ காஃபி. சோ நம்ம நினைப்போம் டீ காஃபி தானே, இது எப்படி நம்ம இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. நல்லா யோசித்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆண்கள் எத்தனை டீ காஃபி குடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 இல்லாட்டி 4ங்க. சோ 4 times நீங்க டீ காஃபி குடிக்கிறீங்க. அப்ப அதுல இருக்கிறது எப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுவும் வீட்டுல போட்டு குடிச்சாலும் பரவாயில்ல. என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு தெருக்கு தெரு முக்கில் டீ கடை உண்டு, சரியா? அந்த டீ கடையில இருந்து இவங்களே போய் குடிக்காட்டினாலும் நம்மளுக்கு ஆபீஸ் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்ன பண்ணிடுறாங்க, 10:30 சுறுசுறுப்பா வேலை பார்க்கணும் மக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கு கையிலயும் டீயை வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிறது வந்து கூட ஆகுது. ஏன்னா வேலை காரணமாகவும் இருக்கும், அது போக நம்ம ஒரு டென்ஷனை குறைச்சிக்கிறதுக்காக என்ன பண்ணிடுறோம்னா டீ குடிக்க ஆரம்பிச்சிடும். டீ காஃபி சில ஆண்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, குட்கா, அது தீயதுன்னு தெரியும், அதுலயே போட்டிருப்பான், இதை சாப்பிட்டா உங்களுக்கு எதோலாம் வரும்னு, கேன்சர் இருந்தாலுமே நம்ம அது விடுறோமா, இல்ல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனிதர்கள் மெயின்லி ஆண்கள் வந்து இது மாதிரி தீய பழக்கத்துக்கு போறனால அவங்க உடல் நலம் வந்து கெட்டுக்குது. அப்படித்தானே, உடல் போகுது. அது போக டெய்லி எவ்வளவு காசு செலவாகும் அதை நம்ம யோசிக்கிறோமா, யோசிக்கவே மாட்டேங்கிறோம்.
ஒரு டீ எவ்வளவு ஆகுது கடையில போய் குடிக்கிறீங்க, ஒரு சிகரெட் எவ்வளவு ஆகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா நிறைய ரூபா வருங்க. அது நம்ம யோசிக்காம நம்ம ஆரோக்கியத்தையும் பின்வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஆண்டு, இதை பத்தி யோசிக்கிறது கிடையாது சரியா. அதே மாதிரி தாங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முன்னாடி எல்லாரும் என்ன போன் வச்சிருந்தோம், போனு டயல் போன் தான், அப்படித்தானே டெலிபோன் தான் உண்டு. இப்ப அந்த டெலிபோன் எல்லாம் பிள்ளைகிட்ட போய் காட்டினோம்னா அந்த பிள்ளைங்க வந்து இதெல்லாம் என்னதுன்னு கேக்குறாங்க. இப்ப அதுல இருந்து வந்து நம்ம என்ன பண்ணோம், எல்லாரும் செல்போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். செல்போன் முன்னாடி பட்டன் போன் இருந்துச்சு, எதுனாலும் பட்டன், வெறும் ஒரு அந்த 9 பட்டன் அதுக்குள்ளதான். இப்ப யார்கிட்ட அந்த போன் இருக்கு, இப்ப எல்லாரும் டச் போன் அப்படிதானே. வயசானவங்கல இருந்து மேஸ்திரில இருந்து யாரா இருந்தாலுமே சரி, இப்ப என்ன பண்ணிடுறாங்க, ஸ்மார்ட் போன் யாரா இருந்தாலும் இப்ப டச் போன். நம்ம என்ன பண்றோம், அடுத்து இன்னும் போன் என்ன வரப்போகுது, என்ன வாங்கலாம் புதுசா, லைட்டா கிராக் விழுந்து இது விழுந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம், சவுண்டு போச்சுன்னா போனை போட்டுட்டு புது போன் வாங்கிடலாம், புது போன் வாங்கிடலாம் அப்படின்னு நம்மள உயர்த்திக்கிட்டே போறோம். என்னென்ன வருதோ மார்க்கெட்ல புதுசா அதை ட்ரை பண்றோம். டிவியும் அதே மாதிரிதான், முன்னாடி வந்து ஒரு 7 சேனல் தான் இருக்கும், பட்டன் போய் இங்க இருந்து எந்திரிச்சு தூரத்துல டிவி வச்சிருப்பாங்க, அது போய் தான் சேனல் மாத்தணும். ஆனா அதுல தெரிய போறது ஒரே சேனல் தூர்தர்ஷன் தான், அதை இருந்தாலும் நம்ம போய் எந்திரிச்சு போய் மாட்டுவோம். இப்ப அப்படி கிடையாது, எல்லாரும் சவத்துல எடுத்து டிவிய மாட்டியாச்சு, ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்றோம், யார் வீட்லயாச்சும் அந்த பழைய டிவி இருக்கா, இல்ல மக்கள் வந்து எல்லாருமே புதுசு புதுசா என்னென்ன வருதோ அதுக்கு நம்ம தாவிக்கிட்டே இருக்கோம், நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டு வரோம் அப்படிதானே. இன்னும் வந்து டிவியில மாட்டாம அந்தரத்துல மாட்டுற டிவி எதோலாம் வரப்போகுதுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் நம்ம மாறுவோம் சரியா. எவ்வளவு ரூபா இருக்கோ நம்ம வாங்கிக்கிட்டே இருப்போம். அடுத்து இப்ப தீபாவளி வருதா பொங்கல் வருதா, நம்ம என்ன பண்ணுவோம், பொங்கலுக்கு என்ன வாங்கலாம், ஏதாச்சும் ஒன்று வாங்கிடணும். முன்னாடி வந்து எல்லார் வீட்லயும் டிவி வாஷிங் மிஷின் எல்லா மிஷின்ஸ் இருக்கிறதே அபூர்வம். இப்ப அப்படி கிடையாது, எல்லார் வீட்லயும் எல்லாருமே இருக்கு, மிக்சி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, ஏசி இருக்கு, டிவி இருக்கு. அப்ப என்ன பண்றோம், கொஞ்சம் பழசாயிருச்சா போட்டுட்டு அமேசான்ல ஆஃபர் வருதா, இதுல ஆஃபர் வருதா, ஏன் ஆஃபர் வருதான் வாங்கிடுவோம், ஆஃபர் போடுறான், நல்லாதான் இருக்கும் வீட்டுல இருக்கிறதே, இருந்தாலும் அவன் ஆஃபர் போடுறான் புதுசு வாங்கிடுவோம் அப்படின்னு நம்ம அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு செல்போனை வாங்குறதுக்கு யோசிக்கிறோம், ஒரு டிவி புதுசா வாங்குறதுக்கு, ஃப்ரிட்ஜு, அதே மாதிரி வண்டியும் அப்படிதான். முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி வந்து தாத்தா வந்து சைக்கிள் தான் போவாங்க. ஸோ சைக்கிள்ல மனுஷங்க போய்கிட்டு இருந்த வரைக்கும் அவங்களோட ஆரோக்கியம் எல்லாம் நல்ல பாதையில இருந்துச்சுல. அப்ப எப்ப அந்த கால் கை அசைக்கிறத விட்டுட்டு எல்லாம் உடனே பைக்கு, இப்ப பைக்கையும் விட்டுட்டு இப்ப எல்லாரும் காரு. முன்னாடி யாராச்சும் ஒருத்தங்க வீட்டுலதான் கார் இருக்கும், இப்ப வரிசை அப்படி நடந்து போனோம்னா எல்லாரும் கார் வாங்கி வச்சிருக்காங்களே. அப்ப நம்ம என்ன பண்றோம், வாழ்க்கை வந்து எப்படின்னா முன்னேற்ற பாதைக்கு போகுதோ அப்படின்னா முன்னேற்ற பாதைக்கு போய்கிட்டே இருக்கும், புதுசு புதுசா என்ன வருதோ அதை வாங்கி வைக்கும். ஒரு நாளாச்சும் நம்ம இப்ப மீட்டில் இருக்கிறவங்களே யோசிங்க, உங்க உடல் ஆரோக்கியம் எந்த நிலைமையில இருக்கு, அதை எப்படி உயர்த்த போறீங்க, அப்ப எந்த நிலைமையில இருக்கு, எப்படி எப்படின்னா பண்ணா இன்னும் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஆண்கள்? அதுவே உங்க குடும்பத்தை யோசிச்சாலுமே நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? சரியான வகையில சாப்பிடுறோமா, கரெக்ட் நேரத்துக்கு சத்துள்ள சாப்பாடுகள் சாப்பிடுறோமா, ஆரோக்கியமா இருப்போமா இன்னும் 10 வருஷம் கழிச்சு, நம்ம உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சமாச்சும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தனியா யோசிச்சிருக்கோமான்னு கேட்டா இல்ல, அதுக்குரிய பதில் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளவு பிஸியா இருக்கு நம்ம லைஃப் ஸ்டைல். யாரை கேட்டாலும் அப்படிதாங்க, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பறந்துகிட்டு இருக்காங்க வாழ்க்கையில, அப்படிதானே பிஸின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப்ல இருப்பாங்க, யூடியூப்ல என்னன்னே தெரியாம அப்படியே சும்மா சும்மா கீழே பாத்துக்கிட்டே போவாங்க. ஆனா எல்லாரையும் கேட்டா எனக்கு டைமே இல்லப்பா, நான் பிஸிப்பான்னு சொல்றாங்க. 24 மணி நேரம் நிறைய மனிதர்களுக்கு வந்து பத்த மாட்டேங்குது. அப்ப பிஸியா இருக்கிற லைஃப் ஸ்டைல்னால ரொம்ப சுறுசுறுப்பா நீங்க செயல்பட்டு உங்களுக்கு நேரமே பத்தாதனால என்ன ஆயிருதுன்னு கேட்டீங்கன்னா, மெயின்லி ஆண்களுக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை வந்து வந்துருதுங்க. ஏன்னா காலையில இருந்து பரபரன்னு சாப்பிட்டு வெளியே போனோம், வேலை இருக்கு, அதனால ஊட்டச்சத்து குறைபாடு வந்து ஆண்களுக்கு ஏற்பட்டுருது. அது எந்த இதெல்லாம் கொண்டு வருது, எதனால ஊட்டச்சத்து குறைபாடு வருதுன்னு கேட்டீங்கன்னா, மெயின் காரணம் வந்து இர்ரெகுலர் ஈட்டிங் ஹேபிட்ஸ். இர்ரெகுலர்னா என்னது அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றது இல்லை. இப்ப நம்மளுமே அப்படிதானே, கரெக்டா ஒரு ஸ்கூல் மாதிரி டைமிங்க்கு காலையில இந்த ஒரு 8:30 சாப்பாடு வைத்து கொடுக்கறது, மத்தியானம் இந்த ஒரு 12:30, நைட்டு அப்புறம் ஒரு 7:30 அப்படி சாப்பிட்ற டைமிங்ஸ் நம்ம வச்சிருக்கோமா? இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொருமான வேலை. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போறது கூட நேரம் இருக்காது, சீக்கிரம் போயிடுறாங்க, வெளியே சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆண்கள் வந்து சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க வீட்டுல சரியா. இதனால வீட்டுல சாப்பிடறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற பழக்கம் வந்து கூடிடுது. ஸோ ஜங்க் ஃபுட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பர்கர் பீஸா இதெல்லாம் சாப்பிட்றது வந்து கூடிடுது. இது அதுவும் ஐடி ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா சொல்லவே வேணாங்க சரியா. என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களே போகாட்டினாலும் அவங்களால
வேற சூழ்நிலையே இல்ல. இப்ப போய் கேண்டீன்ல போய் உட்காந்தோம்னா உரத்துல புளியோதர லெமன் சாதம் இருக்குமா, அதை வாங்கின கூட எல்லாரும் கிண்டல் பண்ணுவோம் சொல்லி எல்லாருக்கும் பந்தாவா அந்த பர்கர் எடுத்து போய் கழிச்சிடணும், பீஸா எடுத்து சாப்பிடணும், அந்த இது சாஸ்ல முக்கி பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடணும். இது ஒரு பழக்கம் ஆயிட்டதால மக்கள் வந்து அந்த என்ன ஜங்க் ஃபுட்ட சாப்பிடறது வந்து கூடிடுது, ஹேபிட்டே ஆண்களுக்கு வந்து கூடிடுது. அதனால அவங்களுக்கு போதுமான சத்து அவங்களால எடுக்க முடியல. சோ சாப்பிட சாப்பாடே வந்து வெளியே சாப்பிடுறாங்க, அதுல சத்துக்கள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சத்துக்கள் கம்மியா இருக்கிறனால அவங்க அன்றாடம் சாப்பிடுற சாப்பாடு அவங்க உடம்புக்கு சத்துக்களை போய் கொடுக்க மாட்டேங்குது. சரியா, இதனால என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க உடம்புல சத்துக்கள் அளவு வந்து கம்மியா ஆக ஆரம்பிக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பிட்ற சாப்பாடே வெறும் சத்தை இல்லாத சாப்பிடும், அப்ப எப்படி உங்க உடம்பு அதுல இருந்து சத்தை எடுக்கும், சத்தை எடுக்காது அப்படிதானே. அது போக என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பேரு இது சாப்பிட்ற வயசு தானே ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்க. அந்த ஒரு 20 to 30 வயசு வந்து நொறுக்கி தண்ணி சாப்பிட்டு முடிச்சு, ஏன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியே இருக்காங்க இல்லையா, ஸோ காலேஜ் படிச்சுட்டு அந்த கரெக்டா வேலை தேடிட்டு அந்த சென்னை அப்படின்னு சிட்டி சைடு இருக்கும் போது அவங்களால சமைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. வீட்டு சாப்பாடை விட்டு வேற சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு தொடர்ந்து 10 வருஷம் அந்த ஒரு 15 வருஷம் நீங்க வெளியே சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா வயசானவொன்னு என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சத்துக்கள் எல்லாம் கம்மி பண்ணி உங்களுக்கு அப்சர்வ் பண்றது, அதாவது உங்க சத்துக்கள் சாப்பாடு நீங்க சாப்பிட்டாலுமே ஒரு 50 வயசுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி கையில தான் போய் சாப்பிடுவேன், வீட்டுலதான் போய் சாப்பிடுவேன்னு சொன்னாலுமே நீங்க இவ்வளவு நாள் சாப்பிட்டுட்டு சத்துக்களே இல்லாம உங்க உடம்பு என்ன ஆயிரும்னா நீங்க டக்குன்னு ஒரு 50 வயசுல போய் நல்லா கீரை நல்லா ஒரு பீட்ரூட் வச்சு நான் சத்துலதான் சாப்பிடுறேன் சூப்பு தான் குடிக்கிறேன்னா அந்த வயசுல உங்க உடம்புக்கு அந்த சத்துக்களை உரியக்கூடிய தன்மை கம்மி ஆயிடுது. ஏன்னா இவ்வளவு நாள் விட்டுட்டீங்க டக்குனு போய் எல்லாத்தையும் நீங்க போட்டீங்கன்னா தன்மை வந்து கம்மியாயிருக்கு. சரியா, அப்போ ஊட்டச்சத்து கம்மியா இருக்குன்னு எனக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகள் கேட்பாங்க இல்லையா. நம்ம ஒருத்தங்கிட்ட போய் சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க நான் சத்தாதான் இருக்கேப்பா, எல்லாருமே சொல்லி இதுதான் நான் பெர்ஃபெக்டா இருக்கேன் ஹெல்த்தியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா, ஆனா சரி நல்லா 8 மணி நேரம் தூங்குறீங்களா கேட்டா இல்ல இன்னும் தெரியல பத்துக்குமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பசி எடுத்து சாப்பிடுறீங்களா கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேலை நல்லா பண்ண முடியுதா, வேலையை பண்ண முடியலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. படி நல்லா ஏட முடியுதா கேட்டா மூட்டு வலி சொல்லுவாங்க. அப்படி குட்டி குட்டி பிரச்சனைகள் வந்து எல்லா மனிதர்களுக்கும் இப்ப இருக்கு. சரியா, அதான் நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ். எதுவுமே இல்லாம மனிதர்கள் ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான். அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம இது மாதிரி காரணங்கள் ஒரு ஆண்கள் சொல்லும் போது நம்ம நியூட்ரிசார்ஜ் மேனை வந்து நம்மளுக்கு அந்த நேரத்துல பரிந்துரைக்கணும். சரியா, நம்ம எடுத்தோடனே நியூட்ரிசார்ஜ் மேன் இருக்கு வேணுமா இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்பெல்லாம் நீங்க ஆரம்பிக்க கூடாது. சரியா, ஒரு மனிதர்கள்ட்ட பேசுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட வந்து பேசி அவங்களோட அன்றாட வாழ்க்கை முறை அவங்க பழக்க வழக்கம் அவங்க சாப்பிடுற சாப்பாட்டு முறை எல்லாத்தையும் கேட்டுட்டே வாங்க. கேட்டே வரும்போது எல்லாருமே ஏதாச்சும் ஒரு நேரத்துல வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, எதுக்குன்னே தெரியல எனக்கு கோபமா வருதுப்பா வேலையே செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அனைவரும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் இதெல்லாம் சத்து குறைபாடுனாலதான் உங்களுக்கு வந்து அந்த விட்டமின் அவங்க தாதுக்கள் எல்லாம் உடம்புல குறையும் போது உங்களுக்கு இது மாதிரி வரக்கூடிய இதெல்லாம் குட்டி குட்டி சிம்டம்ஸ் அப்படின்னு புரிய வைக்கணும். சரியா, அப்ப இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எப்ப ஒரு மனிதருக்கு மெயின்லி அந்த ஆண்களுக்கு சத்துக்கள் குறையுதோ இதெல்லாமே குட்டி குட்டி சிம்டம் இதெல்லாம் செஞ்சுச்சுன்னா உங்களுக்கு சத்துக்கள் குறைவு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா, அப்ப சத்துக்கள் கம்மியாகும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சோர்வு. நம்மளுக்கு காலையில எந்திரிச்ச உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷா இல்லாம காலையில எந்திரிச்சு நம்ம எப்படி இருக்கணும், எல்லா வேலையும் செய்யக்கூடிய அந்த எனர்ஜி வந்து நமக்கு உடம்பு கிடைச்சிருக்கணும் இல்லையா. எந்திரிச்ச உடனே எப்படா திரும்ப படுப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையை இழுத்துட்டு போற மாதிரி பெண்கள் ஆண்கள் போவாங்க அந்த நாளை ஸ்டார்ட் பண்றதே. அப்ப யார் யாருக்கு உடல் ரொம்ப சோர்வா அவங்க ஃபீல் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஊட்டச்சத்து கம்மி அப்படின்னு சொல்லி தெரியுங்க. அதே மாதிரி ஏஜிங், ஏஜிங்னா என்னதுன்னா அந்த வயசாகிற தன்மை வந்து கூடிய சீக்கிரமே மூஞ்சில தெரியும். ஒரு ரொம்ப வயசான மாதிரி பார்க்கறது இருப்பாங்க ஆனா வயசு கேட்டீங்கன்னா வெறும் 35-40 தான் சொல்லுவாங்க. சரியா, ஏன் இந்த சுருக்கங்கள் எல்லாம் வருதுன்னா அவங்க வெளி ஃபுட்டு அந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அந்த புகை பழக்கத்துக்கு ஆளாகிறனால சத்துக்கள் கம்மியாகிறனால உள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனுக்கும் சரியா உள்ள இருக்கிற நம்ம வயிறாகட்டும் குடல் ஆகட்டும் கண்ணு மூக்கு அதுக்கு எல்லாம் அந்த சத்துக்கள் போய் அடையாம என்ன ஆயிருதுன்னா முகத்துல வந்து உங்களுக்கு சுருக்கம் வர ஆரம்பிச்சது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சத்துக்கள் கம்மி அப்படின்னு புரிய வச்சிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அறிகுறியா சொல்லலாம். அது போக நான் சொன்னேன் இல்லையா சுருக்கங்கள் உங்க முகத்துல சுருக்கங்கள் வருது. அது போக கண் பார்வை வந்து கம்மியா தெரியுது. அதுவும் அந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம அழகா இதை பரிந்துரைக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க லேப்டாப்லயே உட்கார்ந்து இருக்காங்களா அப்படிங்கும் போது அவங்க கண்ணு வந்து அந்த ப்ளூ ரேஸ்ன்னு சொல்லக்கூடியது தாக்கக்கூடியதுல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு எல்லாம் தாராளமா நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன் நியூட்ரிசார்ஜ் கோகோ ப்ரோடக்ட் அது போக நியூட்ரிசார்ஜ் வீயும் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும். சரியா, அப்ப கண் பார்வை வந்து
அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சத்துக்கள் இல்லாம நம்மளுக்கு சீக்கிரமே நம்மளுக்கு அந்த எழுத்துக்கள் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. நம்ம செல்போனே நம்ம உத்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப என்ன ஆகுது, கண் பார்வை வந்து சத்துக்கள் இல்லாம மங்கிடுது. அது போக ஹைப்பர் டென்ஷன், இது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா. எப்படின்னா ஒய்ஃப் ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டாங்க வீட்டுல பாத்தீங்கன்னா, வந்து ஒண்ணுமே நடந்திருக்காது. ஆனா திடீர்னு உங்க ஹஸ்பண்ட் வந்து கோவப்பட்டு கத்துறது, எரிஞ்செரிஞ்சு விழுறது, என்னமோ பெரிய இந்தியாவே நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கையில கொடுத்த மாதிரி ரொம்ப டென்ஷனா இருக்கிறது. ஒரு சாதாரண விஷயத்துக்கே ரொம்ப கோவப்பட்டு பிள்ளைங்க மேல கோவத்தை காட்டுறது, உங்க ஒய்ஃப் மேல கோவத்தை காட்டுறது, உடனே பயந்துட்டு நம்ம எல்லாம் பக்கத்துல போகாம இருப்போம் இல்லையா, திடீர்னு எரிஞ்செரிஞ்சு விழுறது, அதான் ஹைப்பர் டென்ஷன். ஒரு ஆண்களுக்கு சத்துக்கள் உடம்புல கம்மியா இருக்கும் போதும் அவங்க சல்லு புல்லுன்னு விழுவாங்க சரியா. ஒய்ஃப் எல்லாம் நம்ம என்ன நினைப்போம், இவர் எப்பவுமே இப்படிதான், அப்ப நீங்க இதே இது என்ன ஆயிருது, சும்மா சும்மா டென்ஷன் ஆகி நீங்க கத்துறனால அப்போ இதுதான் அவர் பழக்கம் போல அப்படின்னு நம்ம நினைச்சிடும். இல்லைங்க, ஒரு மனுஷனுக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து டென்ஷன் ஆக மாட்டாங்க சரியா. எதுக்கெல்லாம் சும்மா டிவி வந்து ரொம்ப சவுண்டா இருக்கும், அதுக்கு கோபம் வரும் கொஞ்சம் பேத்துக்கு. சோஃபால பிள்ளைங்க விளையாண்டுகிட்டு இருப்பாங்க, அதுக்கு கோவப்படுவாங்க. ஒய்ஃப் ஏதாச்சும் சரியா சமைக்காம இருப்பாங்க சரியா, அதுக்கு கோவப்படுறது, இதுல உப்பு இல்ல அது இல்ல இது இல்லைன்னு சொல்லிட்டு சரியா. அப்ப குட்டி குட்டியா எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் வரும்போது சத்துக்கள் வந்து மனிதர்களுக்கு கம்மி. அது போக சக்கரை நோய்ங்க, எவ்வளவோ பேத்துக்கு சக்கரை நோய் வந்து பாதிக்கிறாங்க இல்லையா. அப்ப சத்துக்கள் உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும்போது உங்க உடம்புக்கு ஒன்னொன்னா வர ஆரம்பிக்குது உங்களே அறியாம. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பரம்பரையா வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. பரம்பரையா வந்தாலுமே உங்களுக்கு சத்துக்கள் கம்மினால சரியா, இதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அப்புறம் யார் ஒருத்தங்க இம்யூன் சிஸ்டம் கம்மியா இருக்கோ, அதாவது அடிக்கடி போய் டாக்டரை பார்த்துட்டு வர்றது சரியா, ஒரு மாசத்துக்கு நமக்கு வந்து ஒரு ரெண்டு தடவையா போயிட்டு வந்துருவாங்க சரியா, அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜன் மேல வந்து தாராளமா பரிந்துரைக்கலாம். நம்ம நீங்க என்ன பண்ணணும், அப்ப ஃபோன் கான்டாக்ட்ஸ் வந்து நீங்க கூட்டணுங்க. ஸோ ஒரு நாளைக்கு இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து ஃபோன் போட்டு சும்மா பேசுங்க, ஏ வேலை எல்லாம் எப்படிப்பா போகுது, நல்லா இருக்கா, உடம்பு எப்படி இருக்கு, நம்ம இப்ப கொரோனா இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போது அவங்களே ஏதாச்சும் அப்படியே சொல்ல வருவாங்க சரியா. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து சொல்லலாம், அப்ப இதுல இருக்கிற சத்துக்கள்னால நீங்களுக்கு வந்து உங்களோட இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். நானே இப்ப சாப்பிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் போய் வருஷ கணக்காச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வரும். அப்ப மனிதனுக்கு ஊட்டச்சத்து கம்மியா இருக்கிறனால அந்த இம்யூன் சிஸ்டம் குறைய ஆரம்பிச்சிருதுங்க. அடிக்கடி சும்மா மலையில நனைஞ்சா உடனே காய்ச்சல் வந்துருது, ரொம்ப நேரம் டிவி பார்த்தா தலைவலி, செல்போன் யூஸ் பண்ணா தலைவலி, சாப்பிடாம ரொம்ப நேரம் இருந்தா உடனே தலைவலி, காய்ச்சல், இருமல், ஜலதோஷம், இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. இப்படி பல பிரச்சனைகள் வர்றனால அந்த சத்தே இல்லாம ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கை எப்படி தள்ளிக்கிட்டு போற மாதிரி போகும்போது என்ன ஆயிருதுன்னா, வேலை அங்க போய் அந்த ஆபீஸ்ல உட்காரும் போது முழுமையா அவங்களால அந்த வேலையை பண்ணி முடிக்க முடியல சரியா. ஒரு வேலை இருந்துச்சுன்னா அறகுறையா முடிச்சிடறாங்க. இன்னைக்கு இவ்வளவு வேலைகள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல வச்சிருந்தாலுமே அவங்க உடம்பு அதுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. சத்து இல்லாம கம்மியான ப்ரொடக்டிவிட்டி தான் அவங்களால கொடுக்க முடியுது சரியா. இப்படி அப்ப காலையில இருந்து ஒரு ஆண்களுக்கு வந்து காலையில எந்திரிக்கிறாங்க, ஒரு 9 மணிக்கு டீ எடுத்தியோ குடிச்சிட்டு கரெக்டா வெளியே போறாங்க, போய் 10:30 மணிக்கு அந்த பசிக்கிற நேரத்துல வந்து ஒரு காஃபி டீயை குடிச்சு வடைய போட்டு வயிற்று நுமுத்திக்கிறாங்க சரியா. அப்ப திரும்ப சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவசர அவசரமா வாழ்க்கை போய் ஒரு டென்ஷன், ஒரு தலைவலி, வாரத்துக்கு ஒரு நாள் தலைவலி மாத்திரை போட, வாரத்துக்கு ஒரு நாள் சளி பிடிச்சிட்டு டாக்டரை போய் பார்க்க, இப்படியே லைஃப் போய் போய் இதுல வந்து ஒய்ஃப் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தா அங்க கூட்டிட்டு போய் இங்க கூட்டிட்டு போய் இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடு கேட்டு 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 மனுஷனுக்கு லைஃபே போர் அடிச்சிருதுங்க. எத்தனை பேர் சொல்றாங்க, சார் வாழையே பிடிக்கலப்பா, வாழ்க்கையே பிடிக்கல, என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேர் சொல்றாங்க இல்லையா. இது டெய்லி ரொட்டீன் ஆகும் போது ஒரு மனுஷனுக்கு வந்து ஆசையா வாழ்றதே கஷ்டப்பட்டு வாழ ஆரம்பிச்சிடுறாங்க சரியா. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து டெய்லி சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்க உடம்புக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அந்த நோய் எதிர்ப்பு எல்லாத்தையும் பண்றக்கூடிய உங்க உடம்புக்கு தெரியாது. நம்ம ஒண்ணு வெளியே இருந்து சாப்பாடு கொடுக்கணும், நம்ம உடம்பா ஒரு புரதத்தை விட்டமின்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்தா நம்ம கொடுக்கணும், இல்லாட்டி நம்ம இது மாதிரி நியூட்ரிசர்ச் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிற மூலியமா தான் நமக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம உடம்பு ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னன்னா, ஒவ்வொரு செல்லுக்குமே அறிவு உண்டுங்க. அந்த செல்லு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அந்த செல்லுல இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்ணும்னா, இருக்கிறது எல்லாமே கிருமிகள் எல்லாமே ஈஸியா அந்த செல்லை வந்து பாதிச்சோம். அப்ப என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஒரு
வெளியே போயிட்டு வந்தாலே உடனே காய்ச்சல் வருது, ஒரு தும்மல் வருது, வெளியே கல்யாண வீட்டுல போய் தண்ணி குடிச்சா சேராம போகுது. அப்ப அந்த செல்லுக்கு எல்லாம் சத்துக்கள் எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. அப்ப நீங்க வெளியே இருந்து சாப்பாடு மூலமா நீங்க கொடுக்கணும். அப்படி கொடுக்கல நம்ம என்ன பண்ணலாம்னா, நியூட்ரிசார்ஜ் நம்ம உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன்லதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லா ரெக்யர்மெண்ட்ஸையும், அதாவது ஒரு ஆண்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே உள்ள அடக்கி நம்மளுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன் டேப்லெட்ஸ் வந்து உள்ளடக்கியிருக்காங்க. சரியா, எல்லா சத்துக்களும் ஒரு மேனுக்கு என்ன தேவையோ, ஒரு ஆணுக்கு என்ன தேவையோ முதல் முறையாக உலகத்திலே அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா, அப்ப ஒரு ஆணுக்கு டெய்லி, அதாவது டெய்லினா தினந்தோறும் என்னென்ன தேவை, சத்துக்கள் தேவை, அது எல்லாத்தையும் நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன்ல உள்ளடக்கியிருக்காங்க. சரியா, என்னென்ன சத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா உள்ள பார்ப்போம். நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன்ல என்னென்ன சத்துக்கள் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 33 வகையான நியூட்ரியன்ஸ் உள்ளடக்கியிருக்காங்க சத்துக்களை. சரியா, அதுல 13 விட்டமின்ஸ், 13 தாதுக்கள், 4 தாவரவியல், 3 அமிலங்கள். சரியா, அப்ப பாருங்க 33 வகையான சத்துக்களை உள்ளடக்கியிருக்காங்க, என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரியா, இதுல விட்டமின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, 13 வகையான விட்டமின்ஸ் இருக்குங்க. சரியா, நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்லும் போது, யாராச்சும் ஒருத்தவங்க எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, என்னால ஃபுல் வேலையை பார்க்க முடியல, எனக்கு எனர்ஜி இல்லை, எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம், நியூட்ரிசார்ஜ் மேன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அழகா அவங்க கிட்ட நம்ம புரிய வைக்கலாம், இதுல வந்து 1-2 இல்லாத 33 வகையான நியூட்ரியன்ஸ் இருக்கு, அது போக 13 வகையான விட்டமின்ஸ், இது எல்லாத்தையும் உள்ளடக்கி வேற ப்ராடக்ட் ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தா இல்ல. சரியா, அப்ப இதுல வந்து 13 விட்டமின்ஸ்ல என்னன்னா உள்ளடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விட்டமின் B1, விட்டமின் B2, ஃபோலிக் ஆசிட், விட்டமின் கே, பயோட்டின், இது மாதிரி 13 விட்டமின்ஸும், அடுத்தது 13 மினரல்ஸ். மினரல்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், ஜிங்க், அயன், போரான், இது மாதிரி 13 இருக்குங்க. ஸோ இப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து நம்மளுக்கு மெக்னீசியம், பாஸ்பரஸ் தான் ஈஸி ஃபுல்லா கிடைக்காது இந்த சத்துக்கள் எல்லாம். சரியா, அப்ப அவங்க வெளியே இருந்து சத்துக்களை எடுத்து உள்ள அடக்கி கொடுக்குறாங்கன்னா அது நம்மளுக்கு வந்து ரொம்ப நன்மை கொடுக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். 4 தாவரவியல், அதே மாதிரி முக்காவாசி நம்மளுக்கு வேற ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் தாவரவியல் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. சரியா, அப்ப நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதெல்லாத்தையும் உட்கொண்டிருக்கனால நம்மளுக்கு அந்த சத்துக்கள் எல்லாம் ஈஸியா நமக்கு போய் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுல என்னென்ன இருக்குன்னா, கிரீன் ட்ரீ எக்ஸ்ட்ராக்ட், பீட்டா கேரோட்டின், லியூட்டின், லைகோபின், இது மாதிரி தாவரவியல் 4 உள்ளடக்கி இருக்காங்க. அப்புறம் அமினோ ஆசிட், அமினோ அமிலங்கள்னு சொல்லுவாங்க, 3 வகையான அமினோ அமிலங்கள் உண்டு. சரியா, அதையும் உள்ளடக்கி இருக்காங்க. அந்த 4 தாவரவியல் உள்ள சேர்த்துருக்கனால என்ன நன்மைகள் தெரியுமா, நீங்க டெய்லி சாப்பிட்டுட்டே வரனால நான் சொன்ன மாதிரி நம்ம இதெல்லாம் சாப்பாட்டுல இருந்து இந்த சத்துக்கள் கிடைக்குமா மிக மிக கம்மி. அப்ப இதுல சேர்த்துட்டு அந்த தாவரவியல் என்ன பண்ணும்னா, உங்க உடம்புல லைஃப் த்ரெட்டனிங் டிசீசஸ், லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ்னா உயிரை கொல்லக்கூடிய டிசீசஸ் இருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம். என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, கேன்சர், இதெல்லாம் நம்மளுக்கு என்னன்னா நம்ம உயிரைய இது பண்றது. சரியா, நம்ம லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் சொல்லுவோம், அதெல்லாம் நீங்க இந்த சாப்பிட்டுக்கிட்டே வரனால, அப்ப சத்துக்கள் டெய்லி உங்க உடம்புக்கு நீங்க அந்த கரெக்ட் அளவுல கொடுத்துக்கிட்டே இருக்கிறனால அது எல்லாம் வராம நம்ம என்ன பண்ணலாம்னா தடுத்துடலாம். சோ யாருக்கு நம்மளுக்கு என்ன வரும்னு தெரியாது இல்லையா, ஃபியூச்சரை பத்தி எல்லாமே ஒரு கேள்விக்குறிதான். இது மாதிரி சத்துக்கள் நிறைஞ்ச சாப்பாடு வெளியே இருந்து சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து நம்ம கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்காவாசி நம்ம என்ன பண்றோம்னா கார்போஹைட்ரேட் தான் எடுத்துக்கிறோம், சோறு, இட்லி, தோசை, அதெல்லாம் கார்போஹைட்ரேட் தான் இருக்கு. அப்ப நம்மளுக்கு அந்த ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லா அளவும் நம்ம சரியான அளவு உடம்புல கொடுக்காதனால ஈஸியா நம்மளுக்கு வரக்கூடிய அடுத்த நோய்கள் வந்து தாக்கக்கூடிய இதை நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். அப்ப இதுல சேர்த்துட்டு அந்த 4 தாவரவியல் என்ன பண்ணும்னா, உங்க உடம்புக்கு சத்து கூட்டி கொடுத்து உங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. உங்க ஹார்ட், அதாவது இருதயத்தையோ கண்ணையோ மற்றும் பல ஆர்கன்ஸ் என்ன பண்ணும்னா இது பாதுகாத்து கொடுக்குங்க. சரியா, அது போக இதுல வந்து 7 ஆன்டி ஆக்சிடன்ட் சேர்த்திருக்காங்க. இது என்ன பண்ணணும்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு செல்லையும் பாதுகாத்து வைக்குது. அப்போ ஒவ்வொரு செல்லுக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு கொரோனாவே உங்க பக்கத்துல வந்தாலுமே, உங்க உடம்புக்குள்ள போனாலுமே அந்த கொரோனாவை கொன்றோம் உங்க உடம்பு. இதே உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் போது அந்த கொரோனா அந்த கிருமி உள்ள போய் 1-2 ஆகி 2-4 ஆகி அப்படியே அது பரவ ஆரம்பிச்சிருது உங்க உடம்புல ஃபுல்லா. இதே நோய் எதிர்ப்பு சக்தி கூட இருந்துச்சுன்னா அதை கொல்லக்கூடிய உங்க உடம்புக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, அப்ப இதுல சேர்த்துட்டு அந்த விட்டமின்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுத்து இந்த டயபெட்டிஸ் வர விடாம உங்களுக்கு தடுத்து காத்துது அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
சரியா? அது போக இதுல வந்து 7B காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் வந்து சேர்த்திருக்கிறதுனால உங்க உடம்புக்கு எனர்ஜி வந்து ரொம்ப, நீங்க சாப்பிட்டு வர ஆரம்பிச்சுன்னே நம்ம நல்லா உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆண்களுக்கு தெரியும், சுறுசுறுப்பா இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாம உள்ள இருந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். சரியா? அப்ப வெளி வேலையும் பார்த்து வீட்டுல வந்து உங்களையும் பாத்துக்கிட முடியும். இது அது போக அந்த நரம்பு தசைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணும்னா நல்ல ஆரோக்கியத்தால மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது இதுல சேர்த்திருக்க நீங்க இதை சாப்பிட்டுட்டே வர்றனால உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ், அதாவது உங்களுக்கு ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு எதுக்குன்னே தெரியாது திடீர்னு மன உளைச்சலுக்கு இதெல்லாம் ஆள்பட்டிருப்பீங்க இல்லையா, அது வந்து அறவே குறைஞ்சிருங்க. நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே குறைஞ்சிருது. அது போக உங்க செல்லு ஏதாச்சும் டேமேஜ் ஆகி இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நான் கீழே விழுந்துட்டேன், விழுந்து எனக்கு இந்த இடத்துல அடிபடுது, ரத்தக்கட்டு ஏற்பட்டிருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த ரத்தக்கட்டு வந்து தன்னால சரியா இருக்கும். சரியா? இதுவே கொஞ்ச பேத்துக்கு அடிபட்டிருப்பாங்க. ஒரு ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா என்னமோ லைட்டா தான் விழுந்தேன், ஆனா அந்த ஆறவே மாட்டேங்குது புண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த சத்துக்கள் இல்ல. இதுல சேர்த்திருக்க அந்த 7 வகையான விட்டமின்ஸ் என்ன பண்ணும்னா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு செல்லும் ரிப்பேர் ஆயிருந்தா கூட, அடிபட்டுச்சு இல்லாட்டி வேற ஏதாச்சும் தாக்குனா கூட சீக்கிரமே டேமேஜ் ஆனது எல்லாமே சரியாகுதுங்க. அது போக ப்ரிவென்ஸ் அனிமியா, உங்களுக்கு ரத்த சோகையில இருந்து உங்களை விடுபட்டு கொள்ளுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்புறம் இதுல வந்து மேக்ரோ மினரல்ஸ் அப்படிங்கிறது அந்த கால்சியம் மெக்னீசியம் எல்லாம் சரியான அளவுல சேர்த்திருக்கனால நீங்க எஸ் கார்த்திக் குமார் சார் கார்த்திக் குமார் இல்ல கார்த்திக் சார் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சார். கார்த்தி புதுரா என்ன கார்த்தி புது அவர் அடிக்கடி அப்படி பண்றாரு சார். அவர் கார்த்தி புட்டூர் அடிக்கடி அப்படி பண்றாரு மேடம், தெரியாம பண்ணிடுறாரு. நோ ப்ராப்ளம், ப்ளீஸ் கரெக்ட் மேடம். ஓகே சார். ஓகே, இதுல சேர்த்திருக்க அந்த 5 வகையான மேக்ரோ மினரல்ஸ் என்ன பண்ணோம்னா நீங்க இப்ப ஒருத்தங்கிட்ட போய் நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன் ப்ராடக்ட் பண்ணோம்னா இதுல எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. யார் ஒருத்தங்க எனக்கு ரத்தம் கம்மியா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க கிட்ட நீங்க சொல்லலாம், இதுல சேர்த்திருக்க மேக்ரோ மினரல்ஸ்னால இதை சாப்பிட்டுட்டே வரனால உங்களுக்கு ரத்தம் வந்து தன்னால கூடுது, யார் ஒருத்தங்க எனக்கு தசைகள் இதெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்க கிட்ட சொல்லலாம், இது மாதிரி இதை சேர்த்திருக்கனால உங்களுக்கு இதெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். இதுல சேர்த்திருக்க 5 மேக்ரோ மினரல்ஸ் என்ன பண்ணும்னா உங்களோட இருதயத்தை, உங்க எலும்பு, உங்களோட பல்லு, உங்களோட தசைகள் எல்லாத்தையுமே ஆரோக்கியமா வைக்கிறது. ஹீமோக்ளோபின் அளவையும் உங்களுக்கு வந்து கூட்டுது, ரத்த அளவையும் கூட்டுது. அது போக நம்ம மூளையை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சுறுசுறுப்பா ஆக்கி நல்லா ஃபங்க்ஷன் பண்றதுக்கு இது உதவுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? அது போக இதுல சேர்த்திருக்க 5-4 மைக்ரோ மினரல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா காப்பர், போரான், அயோடின், மாலிப்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மென்டல் ரிஃப்ளெக்சஸ், உங்க புத்தி கூர்மையை வந்து கூட்டி கொடுக்குது. சரியா? இப்ப வந்து ஒரு விஷயம் நடக்குது, இப்ப செல்போன் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா டக்குனு உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பதற்ற நிலையை ஏற்படும். இப்ப ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமே வந்தாலும் உங்க மூளை நல்லா சத்துக்களா இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து உங்களுக்கு இதை எப்படி ரியாக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எடுத்து கொடுக்குங்க. அதே மாதிரி நம்ம எப்ப நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்துக்கிட்டே வரீங்களோ உங்க உடம்புல இவ்வளவு நாள் நீங்க சாப்பிட்டு உங்க உடம்புல அந்த கெட்ட கொழுப்பு இருந்தா கூட என்ன பண்ணும்னா அதை கரைக்கக்கூடிய தன்மையான இதுல அந்த போரான், அயோடின் எல்லாம் சேர்த்திருக்கிறத என்ன பண்ணும்னா அந்த கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள்ள கொண்டு வரோம். சரியா? மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது இதுல சேர்த்திருக்க ஒன் செகண்ட் சார், சாரி, இதுல சேர்த்திருக்க 3 அந்த விட்டமின்ஸ் பயோட்டின், விட்டமின் டி, விட்டமின் கே என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க எலும்பை வந்து பலப்படுத்துதுங்க. அது போக இதை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் உடம்புக்கும் கழுத்துக்கும் கொஞ்சம் பேத்துக்கு ஃபேஸ் இது டார்க்கா இருக்கும், வெயில போய் போய் இல்லாட்டி ஒரு முகம் அந்த சோர்வு அடைஞ்சு இருந்துச்சுன்னா அது எல்லாமே நம்மளுக்கு நீங்கி உங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். அதே மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம தாராளமா ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்ப பாருங்களேன், முடி கொட்டுற பிரச்சனை ஆண்களுக்கு இருக்கவே இருக்கு. இதுல நீங்க சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா இதுல சேர்த்திருக்க அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்னா உங்க முடிகள் வந்து புது முடி வளர்றத கொட்டுறதை நிறுத்தி புது முடி வளர ஆரம்பிச்சோம். சரியா?
அது போக உங்க ரத்தத்தை வந்து தூய்மைப்படுத்தி கொடுத்துருங்க. ஸோ ரத்தம் தூய்மையா இருந்துச்சுன்னா எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு ரத்தம் போய் சேருது. இப்ப முடி இங்க இருக்கு கொட்டுது அப்படின்னா உங்க முடியில போய் அங்க ரத்தம் போயே சேரல உங்களுக்கு முடியல. அது போக அந்த இடத்துக்கு ஆக்சிஜன் நம்மளுக்கு போகல, அதனாலதான் உங்களுக்கு முடி கொட்டுது இல்லையா. அப்ப சரி அளவுல ரத்தம் நம்மளுக்கு உள்ள நல்லா சுத்தமா ஓடிச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். அப்ப எல்லா இடத்துக்கும் எல்லா ஆர்கன்ஸும் நல்லா சுறுசுறுப்பா வச்சிருக்கனால நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், முடி கொட்டுற பிரச்சனை வந்து கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லலாம். இதுல சேர்த்துருக்க அந்த பயோட்டின், விட்டமின் டி, விட்டமின் கேனால சரியா. அது போக இதுல சேர்த்திருக்க அந்த மூணு வகையான அமினோ அமிலங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களோட ஹேர், உங்க முடி, உங்க நகம், அது போக உங்க தசைகள் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரென்த் கொடுக்குது சரியா. அது போக என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த லைசின், ஆர்கினைன் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து அமினோ அமிலங்கள்லாம் உங்க உடம்பு கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து அந்த இரும்பு சத்து புரதம் எடுக்கிறதே நம்மளுக்கு எடுக்க முடியும் மாட்டோம். வெறும் முக்காவசி கார்போஹைட்ரேட் தான் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த வகையான சத்துக்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து நம்ம உள்ள கொடுக்கறது இல்ல. அப்ப என்ன பண்ணணும், வெளியே இருந்து நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன் அந்த டேப்லெட் எடுத்துக்கிறது மூலியமா என்ன பண்ணணும்னா சத்துக்கள் எல்லாம் உள்ள அடக்கி அன்றாடம் நம்ம வந்து நம்ம உடம்புக்கு கொடுத்துக்கிட்டே வரனால என்ன பண்ணலாம்னா இப்ப இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாத்தையுமே கட்டுக்குள் கொண்டு வந்து அடுத்த எதிர்காலத்திலயும் நமக்கு இது மாதிரி பிரச்சனைகள் வராம நம்மள வந்து தடுக்க முடியும் சரியா. அப்ப இதுல சேர்த்திருக்க அந்த மூணு வகையான அமிலங்கள்னால ஒரு ஆண்களுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஆண்களுக்கு அந்த எனர்ஜி லெவலை வந்து கூட்டி கொடுக்குது. ஒன் செகண்ட் சார், இந்த பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு நிமிஷம் உள்ள போக சொல்லிடுறேன். ஓகே சாரி. இதுல சேர்த்துருக்க எல் ஆர்கனைன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப ஆண்களுக்கு முக்கியமானதுங்க. உங்களுக்கு செக்ஷுவல் எனர்ஜியை வந்து கூட்டி கொடுக்குது சரியா. முக்காவசி நம்ம என்ன பண்ணுவோம், செக்ஸ் பத்தி நம்ம பேசவே மாட்டேங்கிறோம். ஆனா ஒரு வாழ்க்கை, ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலின்னு வந்துருச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்ப எவ்வளவோ பேரு குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க இல்லையா. முன்னாடி அப்படி கிடையாது, இப்ப ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்து வந்திருக்கு, ஆண்களுக்கும் செக் பண்றாங்க பெண்களுக்கும் செக் பண்றாங்க. அப்ப ஒரு ஆண் வந்து ரொம்ப பிஸியா சாப்பாடு சரியா சத்துக்கள் எல்லாம் சாப்பிடாம என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த உள்ள அந்த செக்ஷுவல் எனர்ஜி குறைஞ்சிருது. முக்காவாசி நம்மளுக்கு டைவர்ஸ்க்கு காரணமே மெயினா உள்ள மூல காரணம் போய் பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் செக்ஸா தான் இருக்கும் சரியா. அப்ப ஒரு பெண்ணுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு ஆணுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். அப்ப பெண்ணோட இதை ஆண் எதிர் பூர்த்தி செய்யலைனாலும் அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு இந்தனாலயே நம்மளுக்கு வேற வேற சண்டை வரும். ஒரு நாத்தனார் பிரச்சனை சண்டை, ஒரு மாமியார் சண்டை, சாப்பாடு சரியா செய்யல சண்டை, உங்க அம்மா என்ன கூப்பிடல சண்டை, அப்படி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன ஆகுனா அது மூல காரணம் வந்து செக்ஸா தான் இருக்கும். இதை பத்தி பேசாதனால மற்றும் பல பிரச்சனைகள் வந்து ஒரு குடும்பத்துல இருந்து வெடிக்குது. இது மாதிரி பிரச்சனைகள் வந்து ஆண்களுக்கு இருக்கும். அப்ப நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறனால அவங்களுக்கு அந்த செக்ஷுவல் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா அவங்க உடம்புல வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். இதை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க ஃப்ரெண்டா ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறனால இது மாதிரி பிரச்சனைகள் அவங்க சொன்னாங்கன்னா இதுல சேர்த்திருக்க அந்த எல் ஆர்கனைன் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பெர்ம் மோட்டிலிட்டியை கூட்டுறதை விட அந்த செக்ஷுவல் எனர்ஜியை வந்து கூட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வைக்கலாம் சரியா. இதெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்கிறதுல தாங்க இருக்கு. அதை வந்து ரிசர்ச்சும் நிரூபிச்சிருக்காங்க. இதுல சேர்த்திருக்கனால ஒரு ஆணுக்கு வந்து இதுல சேர்த்திருக்கிறது கூடுது. அது போக இதுல சேர்த்திருக்க ஜிங்க்னால இம்பார்ட்டன்சி இன் மென் சரியா. அதாவது அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸே இல்லாம ஆண்களுக்கு சத்துக்கள் ஜிங்க் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக டிஎன்ஏ சிந்தசிஸ், டிஎன்ஏ சிந்தசிஸ்னா அந்த டிஎன்ஏ நம்மளுக்கு சத்துள்ளதா இருந்துச்சுன்னா பிறக்கிற குழந்தை வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமா இருக்கும் அப்படிதானே. இதை சேர்த்துருக்க ஜிங்க் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு வழிவகுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதை தான் நம்மளுக்கு ரிசர்ச்லயும் சொல்றாங்க. அடுத்தது லைக்கோபின்னா என்னதுன்னா தக்காளி தான், சாரி. இதுல சேர்த்திருக்க அந்த தக்காளில இருந்து லைக்கோபின்ங்கிற சத்தை எடுத்து உள்ள சேர்த்திருக்கனால அந்த ஸ்பெர்ம் கவுண்டை வந்து கூட்டி கொடுக்குது. ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க. ஸோ யார் ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுக்கக்கூடாது. இதை குறிச்சா அவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் இமோஷனலானது. யார் குழந்தை இல்லையோ அவங்களுக்கு தான் தெரியும் குழந்தை வரத்துக்காக எவ்வளவு ஏங்குறாங்கன்னு சொல்லி சரியா. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். அவங்க டாக்டர் சாப்பிட்ற அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் தெரியாது இல்லையா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகளால குழந்தை உண்டாகாம இருக்கலாம். அவங்க ஆண்களுக்கு இதையும் பரிந்துரைக்கலாம். இதனால உங்களுக்கு என்ன பண்ணணும்னா உள்ள அந்த சத்துக்கள் நம்ம டெய்லி கொடுத்துருவோம் இல்லையா அன்றாட.
அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் எல்லாம் கூட்டி கொடுக்குது, இதுல சேர்த்திருக்க லைகோபின்னால அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வச்சு நம்ம ப்ராடக்ட் வந்து நியூட்ரிசார்ஜ் மேல வந்து சொல்லலாங்க. இதான் ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப ஒரு WHO என்ன சொல்றாங்கன்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஒரு ஆணுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சத்துக்கள் தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன் டேப்லெட்ஸ் வந்து சரி செய்யுது. சரியா? எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, ஒரு ஹெவி ஒர்க், ஹெவி ஒர்க்னா நிறைய வேலை, உடல் உழைப்ப செய்யற வேலை, அவங்க உடல் கைகள் அசைச்சுதான் செங்கல் தூக்கிட்டு போனோம், இல்லாட்டி போய் எனக்கு ஃபீல்ட் ஒர்க், அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய அது மாதிரி வேலைகளுக்கு ஏத்தாப்புல அவங்களுக்கு சத்துக்களும் கூட தேவைப்படும், அப்படிதானே? அதுபடி பார்த்தா நம்ம WHO என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆணுக்கு இப்ப 60 கிலோ வெயிட் இருந்தாங்கன்னா, ரொம்ப வேலை செய்யறாங்களா இருந்தா, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவைன்னா அந்த தயமின், ரைபோஃப்ளேவின் அப்படிங்கிற சத்து ஒரு நாளைக்கு 1.7 மில்லிகிராம், 2.1 ரைபோஃப்ளேவின்ங்கிறது, இது மாதிரி சத்துக்கள் எல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது. சரியா? நம்ம கொஞ்ச கேட்ட பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சொல்லி இவ்வளவு சொல்லுவோம் நன்மைகள், என்ன சொல்லி முடிப்பாங்கன்னா, நான் வந்து இயற்கை உணவுலயே சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அடைக்க பார்ப்பாங்க. அப்ப அது மாதிரி சொல்றவங்க கிட்ட நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன் பத்தி சொல்லும் போது என்ன சொல்லலாம்னா, பீட்டா கெரோட்டின் அப்படிங்கிற சத்து பப்பாளியில இருக்குங்க. சரியா? பப்பாளியில எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். பப்பாளி நீங்க சாப்பிட்டாதான் அந்த சத்து வந்து 1.3 மில்லிகிராம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப 140 பப்பாளி, அதாவது கிட்டத்தட்ட எப்படின்னா அந்த சின்ன சைஸ் பப்பாளி, இவ்வளவு பெரிய பப்பாளி நீங்க ஃபுல்லா சாப்பிடுவோம், அது சாப்பிட்டாதான் கிடைக்கக்கூடிய சத்து 1.3 மில்லிகிராம நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன் டேப்லெட்ல உள்ளடக்கியிருக்காங்க. சரியா? அப்ப பாருங்க நம்மளுக்கு என்னதுன்னா என்னென்ன சத்துக்கள் எல்லாம் உள்ளடக்கியிருக்காங்க. அதே மாதிரி அந்த அத்திப்பழம் சொல்லுவாங்க இல்லையா, அது 30 கிராம், நீங்க ரெண்டு எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு வெறும் 3-4 கிராம் தான் இருக்கும். அப்ப அந்த பவுல் ஃபுல்லா காட்டியிருக்காங்க இல்லையா, அந்த 30 கிராம் நீங்க சாப்பிடும் போதுதான் உங்களுக்கு விட்டமின் ஏ அன்றாடம் கிடைக்கக்கூடிய சத்து உங்க உடம்புல போய் ஒட்டும். அப்ப இப்ப நம்ம விட்டமின் ஏ 533 மில்லிகிராம் என்ன பண்ணிருக்காங்க, நம்ம விட்டமின் நியூட்ரிசார்ஜ் மேன்ல உள்ளடக்கியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு 40 மில்லிகிராம் விட்டமின் சி சத்து உங்க உடம்புக்கு வேணும்னா ஒரு ஆரஞ்சு நீங்க சாப்பிட்டுருக்கணும். இதெல்லாம் நம்ம சொல்லல, WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஒரு மனிதனா இருந்தா, ஆணா இருந்தா ஒரு நாளைக்கு என்னென்ன சத்துக்கள் அவன் உடம்புக்கு தேவை, அப்ப விட்டமின் சி ஒரு நாளைக்கு 40 மில்லிகிராம் தேவைன்னா, அப்ப அவன் விட்டமின் சி ஒரு நாளைக்கு ஒரு ஆரஞ்சு கண்டிப்பான முறையில் சாப்பிட்டுருக்கணும். அப்ப ஆரஞ்சு சொல்லும் போது என்ன சொல்லுவோம் எல்லாரும், ஒரு ஆரஞ்சு நான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஓனா வருது பாருங்க, ஆல்மண்ட் எவ்வளவு சாப்பிடணும் தெரியுமா நீங்க, 45 கிராம் சாப்பிடணும், அதாவது கிட்டத்தட்ட 50 கிராம் ஆல்மண்டே. ஆல்மண்ட்னா ஒண்ணும் இல்ல, நம்மளுக்கு பாதாம் பருப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 ரூபான்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ எவ்வளவோ பேர் மக்கள் வந்து நம்ம பாதாம் பருப்பு எல்லாம் சாப்பிட்றத கூட்டியிருக்கோம், ஆனால் எவ்வளோ சாப்பிடுவோம் யோசிச்சு பாருங்க. நைட்டு ஊற வச்சு காலையில எந்திரிச்சோன்னா வெத்து வயிற்றுல சாப்பிடுவாங்க. நைட்டு எவ்வளவு ஊற வச்சீங்க அப்படின்னு கேட்டால் எவ்வளோ சொல்லுவாங்க, 2 சொல்லுவாங்க. 2 பாதாம்ல இருந்துன்னா விட்டமின் இ எவ்வளோ கிடைக்கும் தெரியுமா, உங்களுக்கு 1 துளி அளவு தான் அந்த விட்டமின் இ சத்து உங்க உடம்புல போய் ஒட்டும். அப்போ இவ்வளோண்டி 2 பாதாம் சாப்பிட்றதுனால சத்துக்கள் முழுமையை அடையாது. அதுல காட்டிருக்க மாதிரி அந்த ஒரு பவுல் பாதாம் சாப்பிட்டாதான் விட்டமின் இ கிடைக்கும். அப்ப இல்ல நான் ஒரு பவுல்னால சாப்பிட்றேன்னா அந்த அளவுக்கு நம்ம உடம்புல வந்து செரிக்கக்கூடிய தன்மை வந்து கம்மியாயிடும். அப்ப நம்ம நியூட்ரிசார்ஜ் மேல என்ன பண்ணிருக்காங்கன்னா, 7.3 மில்லிகிராம் விட்டமின் இய சத்துக்களா உள்ளடக்கியிருக்காங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதே சத்துக்கள்ல உள்ள பாதாமா நீங்க சாப்பிடும் போது உங்க வயிறு அதுக்கு ஒத்துழைக்காது. இதே நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன்ல அடிக்கிற சாப்பாடு அந்த சத்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல போய் அப்படியே சத்துக்களா போய் விட்டமின் இனா எவ்வளவு சத்துக்கள் அது இருக்கோ அந்த விட்டமின் இ வந்து எனக்கு தோலுக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லதுன்னா அப்படியே உங்க கண்ணை போய் அடைஞ்சிருது. சரியா? எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது விட்டமின் B1 அப்படிங்கிறது பச்சை பட்டாணியில இருக்குங்க. சரியா? பட்டாணி நீங்க எவ்வளவு சாப்பிடணும், 1/2 கிலோக்கு மேல 600 கிராம் பட்டாணி சாப்பிட்டாதான் உங்களுக்கு சத்துக்கள் கிடைக்கும். அதை நம்ம விட்டமின் B1 சரிய அளவுல நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன் டேப்லெட்ஸ்ல உள்ளடக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? நம்ம 1/2 கிலோ பட்டாணி தான் ஒரு குடும்பத்துக்கே வைப்போம், அதுல என்ன பண்ணுவோம், கொஞ்சம் இடத்துக்கு பட்டாணி பிடிக்காது, சும்மா கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிடுவோம், இல்லாட்டி கல்யாண வீட்டுல சாப்பிடறதோட சரி அப்படிதானே. அப்ப யார் ஒருத்தங்க நான் சத்துக்கள் சாப்பிட்டே எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க, அவங்க கிட்ட நம்ம புரிய வைக்கலாம், நீங்க பன்னீர்னு எடுத்துக்கிட்டா 150 கிராம் சாப்பிட்டுருக்கணும், அரைக்கடோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா 5 அரைக்கடோ ஒரு நாளைக்கு சாப்பிட்டுருக்கணும். அது போக அந்த சூரியகாந்தி விதை எல்லாம் நல்லதுன்னு சாப்பிடுறாங்க, சூரியகாந்தி விதை வந்து 440 கிராம் சாப்பிட்டாதான் உங்களுக்கு விட்டமின் B5 கிடைக்கும்.
ஆறு வாரத்துல சாப்பிடணும் ஒரு நாளைக்கு, சாப்பிட முடியுமா? ஒண்ணுதான் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னா. அதே மாதிரி கீரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் ரொம்ப முக்கியங்க. ஒரு ஆண்களுக்கு ஃபோலிக் ஆசிட் ஒரு கட்டு கீரை, சரியா? எட்டு கீரை நீங்க ஒரு ஆளு ஒரு கட்டு கீரையை சாப்பிடணும். சாப்பிட்டாதான் உங்களுக்கு உடம்புக்கு தேவைப்படுற ஃபோலிக் ஆசிட் சத்து 100 மில்லிகிராம் வந்து உங்க உடம்புல போய் ஒட்டும், சரியா? அப்ப கால் கிலோ கீரை, நம்ம கீரை வாங்குறதே வாரத்துக்கு 2 நாள் வாங்குறீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அதுவும் இப்ப குறைஞ்சிக்கிட்டே வருது கீரை. அதே மாதிரி கீரை வாங்கினாலும் அதுல தண்டு எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு எல்லாத்தையும் வெறும் இலைகள் பிச்சு வைக்கிறோம். அந்த வைக்கிறதுலயும் நம்ம என்ன பண்றோம், ஒரு கரண்டி எடுத்து கீரை, நான் கீரை சாப்பிட்டேன் போதும் அப்படின்னு, ஏதோ பேருக்கு கீரைல சத்து இருக்குன்னு சாப்பிட்றோமே தவிர, ஒரு கட்டு கீரையா இது 250 கிராம்ங்கிற போது 2 கட்டு கீரை வந்துடும், சரியா? அப்ப ஒரு 1/4 கிலோ கீரைய ஒரு தனி மனிதன் ஒரு நாளைக்கு 2 கட்டு கீரையை சாப்பிட முடியுமான்னு சொன்னா முடியாது. நம்ம வந்து ஈஸியா சொல்லி இதெல்லாம் புரிய வைக்கலாம், இதெல்லாம் செல்லிங் பாயிண்ட்ஸ், சரியா? அதே மாதிரி முட்டைக்கோசம் அப்படிதாங்க, முட்டைக்கோசுல இருந்து விட்டமின் கே இருக்கு. இந்த சத்து உங்க உடம்புக்கு வேணும்னா நீங்க 1/4 கிலோ முட்டைக்கோசை வந்து சாப்பிட்டுருக்கோம், ஒரு ஆளா சாப்பிடவே முடியாது, முட்டைக்கோசுக்கு அதை நிறைய பேருக்கு பிடிக்கிறதே இல்லை அப்படிதானே. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பால்ல ஒரு 90 கிராம் பால்ல இருக்கக்கூடிய கால்சியம் சத்து எவ்வளவு வேணுமோ அதை நம்ம ஒரு டேப்லெட்ல உள்ளடக்கியிருக்காங்க, 75 மில்லிகிராம், சரியா? அது போக சீனி கிழங்குகள், சீனி கிழங்குலாம் இப்ப பிள்ளைங்களுக்கு சீனி கிழங்குனா என்னதுன்னு கேக்குறாங்க. சீனி கிழங்குல எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு தெரியுமா? ஒரு 6 மாச குழந்தையில இருந்து நம்ம சீனி கிழங்கு தான் கொடுக்க சொல்றாங்க, ஏன்னா அதுல வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. பொட்டாசியம் அப்படிங்கிற சத்து ஈஸியா வேற எல்லா சாப்பாட்டுல இருந்தும் நமக்கு கிடைக்காது, இந்த சீனி கிழங்குல இருக்கு. நீங்களுமே சீனி கிழங்கு வெளியே கழிச்சா சாப்பிடுங்க, அப்புறம் வந்து சொல்லி புரிய வைக்கலாம். நியூட்ரிஷன் பிளான்ல வந்து பொட்டாசியம் சத்துனா நமக்கு ஈஸியா சாப்பிடுற சாப்பாடுல இருந்து கிடைக்காது. நம்ம அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் மேன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறனால அவங்களுக்கு எல்லா சத்துக்களும் ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவையோ அது சரியான விதத்துல உள்ளடக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம், சரியா? அதே மாதிரி பீட்ரூட் ஒரு நாளைக்கு நீங்க இரும்பு சத்து 10 மில்லிகிராம் கம்மி, 10 மில்லிகிராம் இரும்பு சத்து உங்க உடம்புக்கு வேணும்னா நீங்க கிட்டத்தட்ட 1/4 கிலோ பீட்ரூட் சாப்பிடணும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம ஒரு கரண்டி பீட்ரூட் சாப்பிட்டா ரத்தம் ஊறிடும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க 1/4 கிலோ சாப்பிட்டதான் வெறும் 10 கிராம் கிடைக்கும். நீங்க அப்படி நம்பலையா? நம்ம தான் இப்ப எல்லாரும் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றோங்க. 1 கிலோ பீட்ரூட் கண்டெயின் ஹவு மச் அயன் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த கூகுள்ல டைப் பண்ணி பாருங்களேன், அப்ப வரும் பீட்ரூட்ல 1 கிலோ சாப்பிடறனால உங்க உடம்புக்கு எவ்வளவு இரும்பு சத்து கிடைக்குதுன்னு. அப்ப வெறும் 10 மில்லிகிராம் 840 கிராம் பீட்ரூட் சாப்பிட்டா வெறும் 10 மில்லிகிராம் கிடைக்கும். அப்ப 840 கிராம் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனால கிட்டத்தட்ட 1/4 கிலோ பீட்ரூட்டை வச்சு சமைச்சு சாப்பிட முடியுமா? முடியாது, சரியா? உட்காந்து சாப்பிடல முடியாது. அதே மாதிரி இதுல அடக்கிருக்க இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி எவ்வளவு வருதுன்னு பார்த்தோம்னா, இல்லாட்டி கொஞ்சம் பேர் சொல்லுவான் நான் சாப்பிடுவேன் பீட்ரூட் தானே சாப்பிடுறேன், பப்பாளி தானே நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட நம்ம புரிய வைக்கலாம். இது ஒரு மாசத்துக்கு சொல்லலைங்க, ஒரு நாளைக்கு, அதுவும் நம்ம சொல்லல, WHO சொல்றாங்க இந்த சத்துக்கள் இவ்வளவு தேவை. ஒரு நாளைக்கு விட்டமின் ஏயா ஒரு மனுஷனுக்கு 30 கிராம் தேவை. அப்ப 30 கிராம் இருக்கிற ஆப்ரிகாட் அந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டா கிடைக்கும் அப்படின்னா, எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நீங்க 400 ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கும். அப்ப 400 ரூபா செலவு பண்ணி உங்க ஆரோக்கியத்தை நீங்க கட்டி கத்துக்கிட்டே வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா மாட்டோம், ஏன்னா முடியாது. ஒரு நாளைக்கு 400 ரூபா ஒரு ஆளுக்கு செலவு பண்ணி சாப்பிடக்கூடிய மாட்டோம், அதை சமைச்சு கொடுக்கறதுக்கும் நமக்கு வீட்டுல ஆளு கிடையாது அப்படிதானே. நம்மளுக்கு ஒரு காய் ஒரு பழமும் வச்சு நம்மளை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அனுப்புறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு தனியா ஒரு ஆரஞ்சு பழத்தை வெட்டி வைக்கிறது என்ன, பாதாம குடுக்கறது என்ன, பப்பாளியை வெட்டி வைக்கிறது என்ன, வாங்கவும் முடியாது, வெட்டி வச்சு கொடுக்கறதுக்கு ஆளும் கிடையாது. அப்ப மனுஷனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சத்துக்கள் வந்து அன்றாடம் போய் அடைய மாட்டேங்குது அப்படிதானே. அப்ப நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன் டேப்லெட்ல ஒரு டேப்லெட் சாப்பிடறதுனால உங்களுக்கு செலவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 12 ரூபாதாங்க. அப்ப பாத்துக்கோங்க, 12 ரூபால எல்லா சத்துக்களையும் நமக்கு சரியான விதத்துல உள்ளடக்கி கொடுக்குறோம். அப்ப நம்ம உடம்புல போய் அந்த சத்துக்கள் சத்தாவே போய் சேருது, வயிறுக்கு இதுக்கு எதுவும் பிரச்சனை பண்ணாம. அப்ப அப்படியே போய் எல்லா கண்ணுக்கு காதுக்கு அந்த ஒரு ஆண்களுக்கு வந்து செக்ஸுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தேவைப்படுற சத்துக்கள் போய் அடைஞ்சறனால அவங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அப்ப நம்ம புரிய வைக்கலாம் நியூட்ரிசார்ஜ் மேன்ல என்ன எல்லா வகையான சத்துக்களை உள்ளடக்கி இருக்காங்க சரியான விதத்துல அப்படின்னு சொல்லி சொல்லலாம், சரியா? அப்ப இதுல சேர்த்திருக்க விட்டமின் பி, அயன், மெக்னீசியம், பயோட்டின் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். யார் ஒருத்தவங்க எனக்கு எனர்ஜியே இல்லப்பா நான் ரொம்ப சோம்பலா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க கிட்ட நம்ம சொல்லலாம், இதுல வந்து மெக்னீசியம் அயன் சேர்த்திருக்காங்கப்பா, இதனால என்ன பண்ணோம்னா நீ டெய்லி சாப்பிட்டுட்டு வரனால உன்னோட எனர்ஜி லெவலை கூடும், நீங்களே ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க
அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கலாம். இது அன்றாடம் உண்மைதாங்க, சரியா? நம்ம எதுவுமே நம்ம போய் சொல்ல போறதில்ல. நம்ம ப்ராடக்ட் நியூட்ரிசர்ஜ் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாம் உண்மைதான் பேசுறோம். அப்ப என்ன பண்றோம்னா, ஒருத்தங்கிட்ட போய் நம்ம பேசும்போது அவங்க ஆரோக்கியத்துக்கு நம்ம அக்கறை காட்டுறோம். அதாவது நமக்கு நல்லதுதான், அவங்களுக்கு நன்மை தான் செய்யும். ஏன்னா அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லதை எடுத்து நன்மை தான் செய்யறோம். அப்ப நம்மளுக்கு புரிய வைக்கலாம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து நம்ம காசு சம்பாதிக்கிறது முக்கியம் கிடையாது, ஆரோக்கியம் தான் முக்கியம். ஆரோக்கியம் சேர்த்து வச்சோம்னா வாழ்க்கையில நம்ம எல்லா சந்தோஷத்தை வச்சு எந்த லெவலுக்குனாலும் போகலாம். ஆரோக்கியம் இல்லைன்னா ஒண்ணுமே முடியாது, அப்படிதானே? அப்ப நம்ம புரிய வைக்கிறோம். அதே மாதிரி இதுல சேர்த்துருக்க அமினோ ஆசிட்ஸ்னால ஒரு மனுஷனுக்கு டயட்ரி டெஃபிஷியன்சி, ஒரு நாளைக்கு என்னென்ன சத்துக்கள் கம்மியாகுதோ, இப்ப நீங்க வந்து வெளியவே சாப்பிட்டாலுமே நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன் அந்த நியூட்ரிசார்ஜ் கோகோ ப்ராடக்ட் ஒரு நாளைக்கு எடுத்துட்டீங்கன்னா, அப்ப நம்ம இந்த பிவிஎம் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறனால உங்களுக்கு என்ன ஆயிருதுன்னா, சத்து வந்து ஒரு நாளைக்கு என்னென்ன சாப்பாடுல இருந்து எடுக்கணுமோ சாப்பாட்டுல இருந்து எடுக்காட்டி உங்க உடம்பு நம்ம கொடுக்குற வெளியிருந்து கொடுக்குற சப்ளிமெண்ட்னால எடுத்துக்கிறது, சரியா? அதே மாதிரி ஒருத்தவங்க கேட்பாங்க, அப்ப இதுலயும் சத்து நிறைய இருக்கு, நான் ஆல்ரெடி சத்துள்ள சாப்பாடு தான் சாப்பிட்றேன், சத்துக்கு சத்து கூட ஆகி ரொம்ப இதாயிருமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க, சரியா? இப்ப நீங்க நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்துக்கிட்டே வரீங்க, நீங்க சத்துள்ள சாப்பாடை சாப்பிட்டாலுமே சத்துக்கள் உங்க உடம்புல கூட ஆச்சுன்னா எவ்வளவுதான் நீங்க கூட சாப்பிட்டாலும் WHO வந்து கூட எந்த அளவு ஒரு மனுஷன் இவ்வளவு கூட சாப்பிடலான்னு ஒரு வரையை எடுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம அதை போய் ரீச் பண்ண முடியாது. இதுல சேர்த்திருக்க சாப்பாடு சத்துக்கள் அறிஞ்சு நீங்க சாப்பாட சாப்பிட்டாலுமே அது கம்மியான அளவு சரியான அளவு தான் இருக்கும். அதே மாதிரி கூட இருந்தாலுமே அது உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காது, சரியா? இதனால என் உடம்புக்கு ரொம்ப கொழுப்பு சத்து, இது கால்சியம் சத்து ரொம்ப சேர்ந்துருமோ, மெக்னீசியம் சத்து ரொம்ப சேர்ந்துருமோ, நான் சாப்பிட்ற சாப்பாடு வேற நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம புரிய வைக்கலாம். இல்ல எந்த ஒரு விதத்திலையும் உங்களுக்கு இது போய் ரொம்ப கூட்டி உங்க உடம்புல சத்துக்கள் ஒரு சத்து மட்டும் திடீர்னு ரொம்ப கூடுமா அப்படிங்கிற பயம்னா உங்களுக்கு ஏற்பட தேவையே இல்லைங்க. அதே போக நம்ம நியூட்ரிசார்ஜ் மேனை வந்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல சேர்த்திருக்க விட்டமின் சி அந்த கிரீன் டீ எல்லாம் என்ன பண்ணணும்னா உங்க யாபக சக்தியை வந்து கூட்டி கொடுக்குதுங்க. அப்ப சத்துக்கள் வந்து உங்க மூளை வந்து சுறுசுறுப்பா வச்சிருக்கோம்னு நினைச்சுக்கோங்களேன், மூளை இருக்கு நம்ம கொஞ்சம் இதை யூஸ் பண்ணாம வச்சிருக்கோம். அப்ப சுறுசுறுப்பாக்கி கொடுக்கறதுனால என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்களே உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், யாபக சக்தி வந்து கூடிரும். இப்போ ஒருக்கு ஒரு விஷயத்த கேட்டாலுமே அது நம்ம அப்படியே யாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், சரியா? அதே மாதிரி ரொம்ப துரு 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 துருன்னு இருக்கும்னு நினைச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்களும் அப்படியே எப்படியோ ரொம்ப சோகமா எதையோ இழந்த மாதிரி வேலைக்கு போக்கே பிடிக்காம போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்றதுனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கே ஒரு சுறுசுறுப்பு ஏற்பட்டுரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எவ்வளவு கலவு நீங்க போன் கால்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இல்லாட்டி வெளியே போகும்போது பாக்குறீங்களோ எல்லாத்தையும் நீங்க பேச்சு கொடுக்குற மூலியமா நம்ம கஸ்டமர்ஸை வந்து அதிகப்படுத்த முடியுது, சரியா? ரொம்ப அக்கறையா பேசணும், அதுதான் ரொம்ப முக்கியம், சரியா? எடுத்த உடனே நீங்க வந்து இது மாதிரி நியூட்ரிசார்ஜ் நியூட்ரிசார்ஜ் இருக்கு இதுல ஏதாச்சும் ஒண்ணு வேணுமா அப்பெல்லாம் நீங்க ஆரம்பிக்கக்கூடாது. ரொம்ப அக்கறையா அவங்ககிட்ட பேசுற மாதிரி பேசுங்க. அதே மாதிரி ஒரு அவங்க நியூட்ரிசார்ஜ் மேன் எதுக்கோ வாங்கியிருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், சரியா? அடுத்து அவங்க கிட்ட திரும்ப ஒரு வாரத்துல போன் போட்டு நீங்க ரொம்ப பேசுங்க, சாப்பிட்டு வந்தீங்களே இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேளுங்க. தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இப்ப எப்படி தூங்க முடியுது உங்களால, நல்லா எட்டு நேரம் தூங்க முடியுதா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதே மாதிரி ஒரு வேலை செய்ய முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்ப முன்னாடி பரவாயில்ல இப்ப நல்ல வேலை செய்ய முடியுதே அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க கிட்ட போன் போட்டு கேட்கறதுனால ஓகே நம்ம மேல ஒருத்தன் அக்கறையா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன வந்துருன்னா நம்பிக்கை வந்துடும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப நம்பி நம்மளோட ப்ராடக்ட்ஸ வாங்குவாங்க. அடுத்தது இதுல சேர்த்திருக்க அந்த லைக்கோபீன் அந்த பீட்டோ கெரட்டின் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆன்டி ஏஜிங் அந்த வயசார தன்மையே என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கம்மி பண்ணி கொடுத்தது. உங்க மூஞ்சி வந்து ஒரு ஆண்களுக்கு அந்த முக சுருக்கம் பாக்குறதுக்கே ரொம்ப முதிர்ச்சியா தெரிவாங்க இல்லையா, அது எல்லாமே கம்மியாகி ஒரு மாதிரி பளிச்சுன்னு தெரிவாங்க. உங்களுக்கே வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வித்தியாசம் தெரியுங்க. அடுத்தது முடி கொட்டுற பிரச்சனை வந்து அறவே நின்றும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல சேர்த்துருக்க அமினோ ஆசிட்ஸ் பயோட்டின் அப்படிங்கிறது வந்து முடிக்கு ரொம்ப உகந்தது. முடி கொட்டுறதை நிறுத்தி புது முடிய வேற உங்களுக்கு வளர வைக்கும், சரியா? அப்புறம் இதுல சேர்த்திருக்க நம்மளுக்கு விட்டமின் சி ஆகட்டும், செலினியம் அப்படிங்கிற சத்தாகட்டும், காப்பர் ஆகட்டும், ஜிங்க் ஆகட்டும், என்ன பண்ணோம்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியவே கூட்டி கொடுக்குதுங்க. அப்ப திரும்ப திரும்ப நீங்க ஹாஸ்பிட்டல் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதை கம்மி பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஒரு டஸ்ட் அலர்ஜி இருக்கும், தும்பிக்கிட்டே இருப்பீங்க காலையில எந்திரிச்சுன்னு, ரொம்ப ட்ரையா தொண்டை முழுங்கும் போது வலிக்கிறது, இது மாதிரிலாம் சும்மா வேற தண்ணியை மாத்தினாலே வருது இல்லையா, அது எல்லாமே வராம நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு கூட்டி கொடுத்துருது. அது போக
உங்க இருதயத்துக்கு தேவைப்படக்கூடிய அந்த விட்டமின் சி விட்டமின் இ எல்லாம் உள்ள சேர்த்துருக்கனால என்ன பண்ணலாம்னா இது வந்து உங்க ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. சரியா, உள்ள தூய்மையான ரத்தத்தை செலுத்தி உங்களோட இருதயத்தை ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி யார் ஒருத்தனுக்கு சக்கர நோய் இருக்கோ இல்லாட்டி கொலஸ்ட்ரால் ரொம்ப ரொம்ப கூட இருக்கோ, உங்களுக்கு என்ன பண்ணும்னா நீங்க இந்த நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்துட்டு வர்றதுனால ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்தோம், உங்களுக்கு லெவல் வந்து மெயின்டைன் ஆகுறது வந்து உங்களுக்கே தெரியும். சரியா, ஏன்னா இதை சேர்த்துருக்க குரோமியம் சிங்க்னால. அதே மாதிரி இதை சேர்த்துக்க சத்துக்கள் உங்களோட ரத்தத்தை வந்து ஃபுல்லா சுத்தப்படுத்திக்கிறது. கெட்ட ரத்தம் இருந்தாலுமே அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தூய்மைப்படுத்திடுது, புது ரத்தமா மாத்திடுது. இதுல சேர்த்துக்கள் லியூட்டின் என்ன என்ன பண்றோம்னா உங்க கண் பார்வையை கூட்டி கொடுக்கும். அது போக இதுல சேர்த்துக்கு கொஞ்சம் விட்டமின்ஸ் என்ன பண்ணோம்னா உங்களோட எலும்பு, அது போக உங்களோட ஜாயின்ஸ் எல்லாம் முட்டு வலிக்கு தேவையான சத்துக்களை வந்து எடுத்துட்டு போய் கொடுக்கறனால உங்க எலும்பு எல்லாம் ஆரோக்கியமா அடையுது. ஸோ எலும்பு ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா ஈஸியா நீங்க உங்க வளையக்கூடிய தன்மை உண்டு. படியில ஏறுறதுக்கு கஷ்டப்பட மாட்டீங்க, கீழே உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட மாட்டீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க உள்ள எலும்பு வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா நல்லா ஆரோக்கியமா இருக்கு. சில சேர்த்துக்கு அந்த மெக்னீஷியம் ஆகட்டும், காப்பர் ஆகட்டும், மேங்கனீஸ் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டுல அளவுல இருந்து எடுக்க முடியாதுங்க. அப்ப எடுத்து சரியான அளவுல நம்மளுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன் டேப்லெட்ல உள்ளடக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்ப முக்காவசி மொத்தத்துல நம்ம ஆரோக்கியம் ஆண்களுக்கு இருக்கிறதுக்குரிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாத்தையும் உள்ளடக்கிறதுனால நீங்க ரொம்ப ஆரோக்கியமாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம் நம்ம. சரியா, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு ஆண்கள் மிக மிக அவசியம். குடும்பத்துக்கும் வெளியே வேலை பார்த்துட்டு வரக்கும் சரி, வீட்டுல பெண்களுக்கும் சரி, ஒரு ஆண்கள் வந்து சந்தோஷமா ஆரோக்கியமா இருந்தானே அதுவே ஒரு தெம்பு கொடுக்குற மாதிரி ஒரு பெண்களுக்கு. சரியா, அப்ப ஒரு ஆண்களோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம்னால நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன் வந்து முக்காவசி நம்ம எல்லாருக்குமே பரிந்துரைக்கலாங்க. இது ஒவ்வொரு டேப்லெட்டும் சாக்லேட் ஃபிளேவர் ஆனது. இதோட பேக் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா அலுவலு பேக் சொல்லுவாங்க, ஈஸியா உள்ள காத்து தண்ணி எல்லாம் போகாம அழகா பேக் பண்ணிருப்பாங்க. பியூர் வெஜிடேரியன், நம்ம வந்து யோசிக்கே வேணாம் இல்ல சேர்த்துருக்கிறது வந்து வெறும் பியூர் வெஜிடேரியன், நான்வெஜ் எதுவுமே சேர்க்கல. அப்ப யார் யாருக்கு கொடுக்கலாம் நியூட்ரிசார்ஜ் மேன், நீங்க யார் யார்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 14-25 வயசுக்குள்ள இருக்கிற ஆண்களுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன் எதுக்கு தேவைன்னா அந்த வயசுலதான் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க நல்லா படிப்போம். சரியா, படிக்கிறது அது போக நல்லா விளையாடுறதுக்கு. அப்ப விளையாடுறதுக்கும் படிக்கிறதுக்கும் தேவையான சத்துக்கள் எல்லாம் உள்ள அடக்கியிருக்கனால நம்ம என்ன பண்ணலாம்னா யூத்துக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம் 14-25 வயசுக்குள்ள. அடுத்து 25-40 வயசுக்காரங்களுக்கு எதுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன் தேவைன்னா அந்த வயசுலதான் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகுற வயசு அப்பதானே. அப்ப எப்படி இருக்கணும், அவங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும், வேலை வேலை வேலையும் பார்த்து குடும்பத்தையும் பார்த்து ரெண்டையுமே சரி சரியுமா அவங்க எடுத்துட்டு போறக்கூடிய பாதை வந்து கரெக்டா 25-40 வயசுக்குள்ள இருக்கிறனால அவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் மேனை வந்து 25-40 நம்மளுக்கு பரிந்துரைக்கலாம். அப்ப பாருங்க 14-25 இருக்கிறவங்களுக்கு படிப்புக்காகவும், 25-40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வேலையில சுறுசுறுப்பா இருக்கிறதுக்காகவும், 40-60 வயசுக்குள்ள இருக்கிற ஆண்களுக்கு எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மல்டிபிள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் வராமல் கட்டுப்படுத்துறதுக்கும், அவங்க இருதயத்தை பாதுகாக்கிறதுக்கும், ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கும், மூட்டு வலி வராமல் இருக்கிறதுக்கும், இது மாதிரி பல வகையான நோய்கள் வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்களுக்கு நம்ம பரிந்துரைக்கலாம். சரியா, அதே மாதிரி சரி அப்ப 60 வயசு மேல இருக்கிறவங்களுக்கு தேவை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதே மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. 60 வயசுக்கு மேலையும் நீங்க யாரையுமே எதிர்பார்க்காம நீங்களே உங்க வேலைகளை செய்யணும் அப்படிதானே. நம்ம உடம்பு நம்மளே பாத்துக்கணும், வெளியே போறதோ வைக்கிறதோ ஒரு யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. இப்ப எவ்வளவு பேர் 60 வயசுக்கு மேல ஹாஸ்பிட்டலுக்கு டெய்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரீங்க, பிசியோதெரப்பி பண்றதுக்கு ஆள் வர்றாங்க, இல்லாட்டி உங்க பிள்ளைங்க வந்து ஃபாரின்ல இருப்பாங்க, அப்படிங்கும்போது எவ்வளவு கஷ்டம், உங்க உடம்பு உங்களாலே பாத்துக்கிற முடியலன்னு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. சோ நம்ம வந்து புரிய வைக்கலாம் 60 வயசு மேல இருக்கிறவங்களுக்கு நீங்க இது மாதிரி உங்க உடம்புக்கு வந்து டெய்லி சத்துக்களான சாப்பாடு சாப்பிட முடியல, அப்ப இதுல சத்துக்கள் எல்லாம் சரியான விதத்துல உள்ள அடக்கியிருக்கிறதுனால நீங்க உங்க சொந்த காலில் நின்று யாரையும் எதிர்பார்க்காம வாழ்றதுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன் வந்து வழிவகுதுன்னு சொல்லலாம். அப்ப யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்கள் 14 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருக்குமே நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன் டேப்லெட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாங்க, எந்த ஒரு பயமும் தேவையில்லை. சரியா, அப்ப யார் யார் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்களோ அவங்க கிட்ட கேட்டு அவங்க கிட்ட புரிய வைக்கலாம் இது மாதிரி நாங்க எடுத்திருக்கோம், இது மாதிரி நிறைய நன்மைகள் அடைஞ்சிருக்கு அப்படின்னு புரிய வச்சு நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன் டேப்லெட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். 14 வயசுக்கு மேல எப்ப சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா காலையில சாப்பிட்டு முடிப்பாங்க இல்லையா, சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணி குடிச்சிட்டு நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன் டேப்லெட்டை போட்டு முடிங்கிருங்க. டெய்லி சாப்பிடணும்,
காலையில பிரேக்ஃபாஸ்ட், காலையில கண்டிப்பான முறையில் காலை சாப்பாடு சாப்பிட்டுக்கணும் எல்லாரும், சரியா? அப்படி சாப்பிடல அவங்க ஸ்கிப் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நம்ம PVMF நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். அதாவது நியூட்ரிசார்ஜ் மேன் டேப்லெட்டும் நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ரோடையட்டும், அவங்க அதுல பால்ல கலந்து கொக்கோ ப்ரோடக்ட் குடிச்சிட்டு நியூட்ரிசார்ஜ் மேன் ஒரு டேப்லெட் போட்டுட்டாங்கன்னா அப்ப அவங்க கிடைக்கக்கூடிய புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபைபர் இந்த நாலு சத்துக்களும் உள்ளடக்கி கொடுக்குது. அது போக நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவையும் ஒரு டேப்லெட் எடுத்துக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஒமேகா சத்து நம்ம உடம்புக்கு மிக மிக அவசியம், அப்படி புரிய வைக்கலாம், சரியா? அப்ப நியூட்ரிசார்ஜ் மேன்ல இருந்து நமக்கு என்னது முக்காவாசி கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு நியூட்ரிசார்ஜ் அந்த PVMF அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நியூட்ரிசார்ஜ் நம்மளுக்கு மேன் எடுத்துக்கிறனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் உள்ளடக்கிறோம். நியூட்ரிசார்ஜ் நம்மளுக்கு கொக்கோ ப்ரோடக்ட்ல புரோட்டீனும் ஃபைபரும் உள்ளடக்கியிருக்கும், அதுதான் PVMF அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நியூட்ரிசார்ஜ் மேன் அவங்க எப்ப எடுத்துக்கணும்னா, காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணியில எடுத்துக்கணும், சரியா? எவ்வளவு நாள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எவ்வளவு நாள் நீங்க ஆரோக்கியமா உங்க வாழ்க்கையை இனிமையா வாழணும் எதிர்பார்க்கிறீங்களோ அவ்வளவு நாள் சாப்பிடுறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் போதுமானது, சரியா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு டேப்லெட் போதும். அதே மாதிரி நீங்க கொஞ்சம் கால்குலேட் பண்ணுங்க, ஒரு நாளைக்கு நீங்க நாலு காஃபி நாலு டீ குடிக்கிறீங்க, வெளியே ரெண்டு வீட்டுல ரெண்டு, அப்ப என்ன ஆகுது, 30-40 ரூபாய் ஆயிரும். இதே ஒரு டேப்லெட் வெறும் 12.50 ரூபாய் தாங்க. நீங்க குட்கா பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 50 ரூபாய் ஆயிரும். இது வெறும் ஒரு டேப்லெட் நீங்க 12 ரூபாய் தான் செலவு பண்ண போறீங்க. சத்துக்கள் எல்லாம் உள்ளடங்கிருக்கு. சிகரெட் ஆகட்டும், ஒரு பர்கர் வந்து பர்கர் எல்லாம் சாப்பிடறது நம்ம விலையே பார்க்க மாட்டேங்கிறோம், 1 ரூபாய் கூட குறைக்க மாட்டான். அவன் போட்டிருக்க விலைதான் 250 ரூபாய் 350 ரூபாய். ஈஸியா போய் ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டு ஆளை கூட்டிட்டு போனாலுமே நமக்கு 2000 ரூபாய் செலவாயிரும் அது மாதிரி கடையில, அதை யோசிக்க மாட்டேங்கிறோம். ஆனா சத்துக்கள் வாய்ந்த ஒரு இது, ஐயோ இது 1 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க நம்ம புரிய வைக்கலாம். இல்ல ஒரு டேப்லெட்னு எடுத்துக்கிட்டா 12000 ரூபாய் தான் வரும், இதனால ஆரோக்கியம் வந்து நம்ம உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறோம் வைக்கலாம். அதே மாதிரி நம்ம என்ன காம்பினேஷன்ல விற்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் மேன் வந்து நம்மளுக்கு எது மாதிரி காம்பினேஷன் சொல்லலாம்னா, நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்ப இது ரெண்டும் எடுத்துக்கிறனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும், யார் ஒருத்தர் நியூட்ரிசார்ஜ் மேன் வாங்கன்னு சொல்லிட்டாங்களோ அவங்க கிட்ட நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை பத்தி சொல்லி இந்த ரெண்டும் சேர்த்து சாப்பிடுங்க, இதனால ஒமேகா சத்து உள்ளடங்கியிருக்கு. ஒமேகா சத்து நமக்கு தெரியும், ஒமேகிராங்கிற சத்தை வந்து நம்மளுக்கு 1% குறைஞ்சா கூட, நம்ம உடம்புல இருக்கிற ஒமேகா சத்து 1% குறைஞ்சா கூட குட்டி குட்டி பிரச்சனைகள் வரக்கூடிய காரணங்களா இருக்கும், சரியா? ஒமேகா சத்து 1% கூட நம்ம உடம்புல குறையக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாமா, நீங்க வெளியே இருந்து நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி புரிய வைக்கலாம். அப்படி அவங்க எடுத்துக்கிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காசு நம்மளுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன் 12000 ரூபாய் ஒரு டேப்லெட். இதே இது அந்த நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கேப்சூல், ஒரு கேப்சூல் வெறும் 7000 ரூபாய் தான். அப்போ ஒரு நாளைக்கு அவங்க 20 ரூபாய் செலவு பண்ணாலே போதும். என்ன பண்ணிடலாம்னா, அவங்களுக்கு சத்துக்களை எல்லாம் உள்ள அவங்களுக்கு உள்ளடக்கி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முக்கவாசி இதுதானே ரெக்கமெண்ட் பண்ணுவோம், என்னதுன்னா நியூட்ரிசார்ஜ் மேன், நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ரோடக்ட். கொஞ்சம் பேர் கேட்பாங்க, நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்துக்கிட்டு எனக்கு நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி தான் பிடிக்குது, ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட் எடுத்துக்கலாமா தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட்டும் எடுத்துக்கலாங்க. ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட் நம்ம நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ராடக்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, அதுல பெண்களுக்கு தேவையானது நம்மளுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், சரியா? அப்ப அது எடுக்கும் போது இது எடுக்கக்கூடாதா, இது எடுக்கும் போது அது எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்லை நியூட்ரிசார்ஜ் மேன் டேப்லெட் கொடுத்துட்டு நம்ம நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட்டும் கொடுக்கலாம், சரியா? அப்ப ஆண்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்னா, நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ரோடக்ட், ஆனா ஸ்ட்ராபெரி ப்ரோடக்ட் எடுக்கலாம்னா ஃபிளேவர் அவங்களுக்கு அதான் பிடிச்சிருக்குன்னா தாராளமா எடுத்துக்கலாம். அப்ப இந்த ரெண்டும் சேர்த்து கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஒரு காசு ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வெறும் 67 ரூபாய் நீங்க எடுத்துக்கிறனால உங்க உடம்புக்கு PVMF முழுமை அடைஞ்சிருது. ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவையோ எல்லாத்தையும் சாப்பிடலாம் எடுக்க முடியாதனால நம்ம சப்ளிமெண்ட் இது மாதிரி வெளியே இருந்து உள்ள கொடுத்துறோம். நியூட்ரிசார்ஜ் மேன்ல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிரும் கேட்டீங்கன்னா, உங்க உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடுறீங்க. அப்ப நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ரோடக்ட்ல இருந்து என்ன எடுக்கிறீங்கன்னா, உங்க உடம்புக்கு தேவையான புரோட்டீன் ஃபைபர் எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க. அப்ப இது எல்லாத்தையும் உள்ளடக்கி எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு உடம்புக்கு போய் சேர்ந்துருது. எவ்வளோ வெறும் 67000 ரூபாய் காசுல உங்களுக்கு உடம்புக்கு எல்லா சத்துன்னு போய் அடைஞ்சிருது அப்படின்னு புரிய வைக்கலாம். இது மாதிரி நம்ம காம்பினேஷனா விற்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அப்ப இது இவ்வளவு நிறைய சாப்பிடறோமோ 1000 தான் கேட்டேன்னா, இல்ல இது உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாதுங்க. சத்துக்களை வந்து வெளியே இருந்து நம்ம உள்ள கொடுக்கறனால என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புக்கு டெய்லி அந்தந்த இடத்துக்கு போய் இந்த சத்துக்கள் சேர்ந்துருது. அப்புறம் முக்காவாசி என்ன ரெக்கமெண்ட் பண்ணா, நியூட்ரிசார்ஜ் மேன், நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ரோடக்ட், அது போக நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா, அதாவது PVMFO,
இது ரெக்கமெண்ட் பண்றதுனால ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வெறும் 75 ரூபாதாங்க செலவு. 75 ரூபால அவங்களுக்கு அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை அவங்க நல்லா மேம்படுத்தலாம். அது போக நம்ம என்ன பண்ணலாம்னா நியூட்ரிசார்ஜ் வியூவை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டோம்னா முக்காவசி ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு லேப்டாப் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், இல்லாட்டி செல்போன் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்னா நியூட்ரிசார்ஜ் வியூ சேர்த்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா நியூட்ரிசார்ஜ் வியூவில் சேர்த்துருக்க அந்த சத்துக்களை என்ன பண்ணோம்னா உங்களோட உள்ள அந்த ப்ளூ ரேஸ் ப்ளூ கலர் தான் லைட்டு தான் உள்ள வரைக்கும் போய் நம்ம கண்ணை பாதிக்குது, அதை பாதிக்காமல் தடுக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் உள்ள நியூட்ரிசார்ஜ் வியூவில் சேர்த்துருக்காங்கன்னு புரிய வைக்கலாம். அப்போ இந்த மூணு சாப்பிட்றாமல் வெறும் 85 ரூபாதாங்க ஆகும். அப்போ வெறும் 85 ரூபா அவங்க சாப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். அது போக இதில் சேர்த்துருக்க இந்த காம்பினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது நியூட்ரிசார்ஜ் மேன் ஆகட்டும், நியூட்ரிசார்ஜ் கோகோ ப்ரோடையர், நியூட்ரிசார்ஜ் வெஜ்வோமேகா, நியூட்ரிசார்ஜ் வியூ இந்த நாளை எடுத்துக்கிறனால ஒரு நாளைக்கு 93 ரூபா தான் ஆகுது. அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் திரும்ப லாக்டவுன்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, இப்போ விற்கட்டின்னு எப்பவுமே விற்க முடியாது, அதான் ஸ்ட்ரெஸ்ஸாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நியூட்ரிசார்ஜ் S5 எடுத்துக்கொள்றனால அவங்க இம்யூன் சிஸ்டம் இயற்கையான மூலிகைகள் உள்ளடக்கிறதுனால நம்ம இப்போ சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய பல வகையான நோய்கள் இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்றது நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து கூட்டி வச்சுக்கிட முடியும் நியூட்ரிசார்ஜ் S5 இதோட சேர்த்து எடுத்துக்கிறனால. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன் வந்து ரொம்ப வேல்யூபிள் பேக்குங்க. யாராச்சும் ஒருத்தவங்க கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க நான் இது மாதிரி ஒரு டேப்லெட் சாப்பிட்டு தான் போறேன், ஆம்பேல சாப்பிட்றேன், ஹெர்பாலைஃப்ல சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் அந்த டப்பாவை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அந்த டப்பாவை திருப்பி பார்க்க சொல்லுவோம். அந்த டப்பாவை திருப்பி பார்க்கும்போது என்ன இருக்கும் தெரியுமா, நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன் வந்து 375 ரூபாதாங்க MRP. உள்ள எத்தனை டேப்லெட் இருக்குன்னா 30 டேப்லெட் இருக்கும். ஸோ ஒரு மாசத்துக்கு ஒரு டப்பா நியூட்ரிசார்ஜ் மேன் டேப்லெட்ஸ் வாங்கினாங்கன்னா கரெக்டா இருக்கும், ஒரு ஒரு டேப்லெட் இருக்கும். இதுவே அந்த நியூட்ரிலைட்டை பின்னாடி திருப்பி பாருங்க 1309 ரூபா போட்டிருக்கும் சரியா. ஆனா அதுல சத்துக்கள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதையும் திருப்பி காட்டுங்க அவங்க திருப்பி காட்டுங்க அதுல வெறும் 24 சத்துக்கள் தான். அதே மாதிரி அந்த மூலிகைகள் எல்லாம் உள்ள சேர்த்திருக்காங்கன்னா சேர்த்திருக்கவே மாட்டாங்க ஹெர்பா லைஃபும் அப்படிதான். அப்ப காசும் எல்லாமே எக்கச்சக்கமான விலைகள் போட்டிருக்கு 1800, 1600, 1300. நம்ம இது வெறும் 375 ரூபா ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணோம்னா வெறும் 12000 ரூபால 30 டேப்லெட் உள்ளடக்கி நம்மளுக்கு கொடுக்க முடியுது, அதுவும் 33 சத்துக்களை உள்ளடக்கி இருக்கும் அப்படின்னு புரிய வைக்கலாம். யார் ஒருத்தவங்க வேற ப்ராடக்ட் எடுக்கிறேன்னு சொல்றாங்களோ அவங்க ப்ராடக்ட்டை அனையாரமே திருப்பி காட்ட சொல்லுங்க சரியா. அந்த பின்னாடி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், நம்ம இதுல பின்னாடி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அப்ப இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்த்து எது காசு எந்த சத்துக்கள் உள்ளடக்கிருக்கு அப்படின்னு நம்ம புரிய வச்சலாம். ஸோ நியூட்ரிசார்ஜ் மேன் எடுக்கிறனால ஒரு மனுஷனுக்கு வந்து நமக்கு என்னென்ன சத்துக்கள் உள்ளடக்கலாம்.